श्रीमान वेंकटनाथार यह कवितार कीक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि भारद्वाज कुलाब्धिशीत किरण श्री श्रीनिवासाद गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे पुण्यस्तात्म भरम तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्री कृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणा वाप्त चक्रांक भाष्यम वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणे न्यस्त भारम श्री वागीशात्ततुरियम शतरिपियतिराट वेद चूड़ार्य मूर्तिम नूत्रम श्रीरंगनाथम नवकरिमथनम ब्रह्म तंत्रम श्रयामहा श्री तुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनवरंगेन्द्र ब्रह्म तंत्र परकालः श्री शैल वंश निजता तन सिंह सूरे पादाबुज प्रणयिनम तदवाप्तमंत्रम श्रीमन नृसिंह गुरुवर्य कृपात्तबोधम श्रीदेवनाथ गुरुमात्मगुणाढ्यमीडे श्रीरंगलक्ष्मणमुनीन्द्र पदारविंद सेवोपलब्ध निगमांत युगांतरंगम वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षम वंदे सदा वरद लक्ष्मण योगिवर्यम पर्याय भाष्यकाराय प्रणतार्तिम मिथुन्वते ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः रामानुजदया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदांत देशिकम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणाम् अंतर्ज्वरम् अशेषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नावेक्षसे यदि ततो भुवनान्यमूनि नालं प्रभो भवितुमेव कुतः प्रवृत्तिः एवं निसर्गसुकृति त्वयि सर्वजन्तोः स्वामिन्न चित्रमिदम् आश्रितवत्सलत्वम् நிறைய ரெண்டு மூணு பேரா நிறைய பேர் கேக்குறாளா? சுவாமி தேவர் இருந்தாக்கா அடே எனக்கு இன்னொரு தெம்புதான், வேற ஒண்ணு இல்ல. நாவேக்ஷசே யதி ததஹ புவனானி அமூனி. ஏன்னா இந்த பதங்கள்லாம் தனித்தனியா ஞாபகம் வச்சுட்டாக்கதான் வியாக்கியானம் பண்ணச்ச சௌகரியமா. ந அவேக்ஷசே யதி ததஹா புவனானி அமூனி ந அலம் பிரபோ பவித்தும் ஏவ உதஹா பிரவிற்த்திஹி ஏவம் நிசர்க சுகிருதி த்வயி சர்வஜந்தோஹோ சுவாமின் ந சித்திரம் இதம் ஆசிரித்தவத்சலத்வம். இப்படியாக தன்னுடைய விஷயத்துல ஸ்தோத்திரம் பண்ற விஷயத்துல வாத்சல்யத்தை பெருமாள் பிரகடனம் பண்ணுபா, ஸ்தோத்திரம் பண்ணுபா அப்படின்றதாக பெருமாள் சாதிக்க, உனக்கு வேண்டிய எல்லா விதமான சித்தியும் ஏற்படும், அதனால என்னுடைய விசேஷ கட்டாட்சம் இருக்கு, அதனால நீ ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்றதாக பெருமாள் சாதிக்க, அப்ப இந்த ஸ்லோகத்தை சுவாமி யமுனாச்சாரியர் எழுதுறார். என்ன அவேக்ஷதை, என் அடியனை பாக்குறது இருக்கட்டும், இந்த லோகத்தெல்லாம் கட்டாட்சிச்சேரேன் இன்னைக்கு பிரளய சமய சுத்தம் ஸ்வம் ஷரீரைக்க தேசம் வரத சிதச்சிதாக்கியம் ஸ்வேச்சையா விஸ்திருணானஹா என்பதாக பட்டர் சாதிக்கிறார். இந்த பிரளய சமயத்துல எல்லாம் தூங்கிட்டு இருந்த இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்தை சித்த சிதா சிதச்சிதாக்கியம் ஸ்வேச்சையா விஸ்திருணானஹா தானே விஸ்தாரம் பண்ணுவதாக நினைத்து இந்த உலகை சிருஷ்டித்தார் இல்லையா, அன்னைக்கு ஒரு கட்டாட்சம் பண்ணாரே ஈக்ஷ தேர்ணா சப்தம் அப்படின்ற சூத்திரங்கள் எல்லாம் பகவானுடைய சைக்ஷத லோகான்னு சிருஜை இதி அப்படின்னு வேத மந்திரம் சொல்றது. சைக்ஷத அவர் பார்த்தார், அந்த ஈக்ஷண குண யோகம் இருக்கிறதுனாலதான் பிரதானமே ஜெகத்காரணமா இருக்கட்டும்னு சொல்ற வாதங்கள் எல்லாம் ஜெயிச்சோம். ஏன்னா அந்த ஈக்ஷணம்ன்றது வந்து சேத்தனனுடைய தர்மம்,
அது சாதாரண சேத்தனனால இந்த ஜெகத் சிருஷ்டிக்கான ஈக்ஷணத்தை பண்ண முடியாது. அதுக்காக அந்த அப்பேற்பட்ட ஈக்ஷணத்தை பண்ணுபவர் பெருமாளாகத்தான் இருப்பார். அது வந்து பிரதானம் ஜெகத் காரணம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஈக்ஷதேகே ந அசப்தம் அப்படின்னு சூத்திரக்காரர் அசப்தம் அனுமானிக்கம் அனுமானத்தினாலே சித்திக்கிற பிரதானம் என்கிற அந்த பிரகிருத்தியானது ஜெகத்காரணமாக ஆக முடியாது. ஏனால் அதுல ஈக்ஷண குணம் இல்லை. பார்க்கறது கிருபையோட பார்க்க அது அந்த ஈக்ஷணம்ன்றத ஸ்ருதி சொல்லச்ச வேற மாதிரி சொல்லும். பாகவத்தால் சாதிக்கச்சு அதை வேற மாதிரி சாதி. ஸ்ருதி சொல்லச்ச ஈக்ஷச ஈக்ஷத லோகான்னு சுஜயி அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கு பிரபுத்துவம் இருக்கிறதுக்கு அந்த பிரபுத்துவ குணம் இருக்கிறவா வித்தியாசமா பேசுவா, வாத்சல்ய குணம் இருக்கிறவா வேற மாதிரி பேசுவா. பெருமாளோ வாத்சல்ய குண பரிபூர்ணர். ஸ்ருதி கம்பீரமா தான் சொல்லும். ஸ்ருதி கீதைன்னு பாகவதத்துல வரைச்ச அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சந்தசை போட்டு அவ்வளோ கடினமான பாஷையில எழுதியிருக்கார். ஏன்னா அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா ஸ்ருதி கம்பீரமானதுன்றத காமிக்கிறதுக்கு பாகவதத்துல கூட வியாசர் அதுக்குன்னு ஒரு தனி பாஷைய போட்டு அது எவ்வளவு கடினமா இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கார். அது அது என்னன்னா அதனுடைய பிரபுத்துவ பூர்ணமான பாஷை ஆதேசம்தான் பண்ணும். லிங்கலோட தவ்ய பிரத்திய கட்டிதமா தான் எல்லா வாக்கியங்களும் இருக்கும். அது என்ன பண்றது சைக்ஷத்தை அப்படி சொல்றது. ஆனா இங்க சுவாமி சாதிக்கச்ச எதி ததா எதி ததா ந அவேக்ஷசே அமுனி புவனானி. அந்த சமயத்துல இந்த புவனங்கள் எல்லாம் பார்க்காம இருந்திருந்தீரானால் நாலம் பிரபோ பவித்துமேவ இருக்கிறதுக்கு எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் எக்ஸிஸ்டே ஆகாது. அதுக்கப்புறம் தானே பிரவிற்த்தி சத்வரஜஸ்தமஸ் என்கிற மூணும் சமானமான அவஸ்தையில இருந்ததுன்னா பிரளயம். சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிற மூணும் ஒரே அளவுல இருந்துருத்துனா 33.333 சம்திங் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல இருந்துருத்துனாக்க ஒண்ணுமே பிரவிற்த்தியே ஏற்படாது. அதுல என்ன பண்றார் குண வைஷமியம் பண்றார் பெருமாள். கட்டாட்சிச்சு என்ன பண்றார் சத்வரஜஸ்தமோமயமான பிரகிருத்தில ரஜோகுணத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறது, சத்துவகுணத்தை கொஞ்சம் கம்மி பண்றது, தமோ குணத்தை கொஞ்சம் அதிகம் பண்றது. இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசத்தை பண்ணா சிருஷ்டி ஆரம்பிச்சிடும். அங்கதான் சுவிட்சே வச்சிருக்க பெருமாள். அந்த காரியம் வேற யாராலையும் பண்ண முடியாது. அது பெருமாளுடைய நிரீக்ஷணத்தினால ஏற்படுறது. அது அந்த அந்த மாதிரியான ஒரு சத்வரஜஸ்தமஸ்ல இருக்கிற அந்த வித்தியாசங்கள் அது ஒரு பக்கம் இருக்கச்சே. தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷசம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீபியோன்னம் என்பதாக ஸ்ருதி சொல்ற கணக்குல இப்படி பஞ்சபூத சிருஷ்டிகள் அது அதற்கப்புறம் வர இந்திரியாதி சிருஷ்டிகள் அதுக்கப்புறம் கரணக்கலையபராதி சிருஷ்டிகள் இதெல்லாம் பண்ணி பெருமாள் எவ்வளவு அற்புதமா நம்மளுக்கு கிருப பண்ணியிருக்கார். இதெல்லாம் கரணக்கலையவர யோகம் வித்தரசி விருஷசைலநாத கருணேத்துவம் இதெல்லாம் பிரளய சமயத்துல எப்படி இருந்த ஜந்துக்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இவ்வளோ கிருப பண்ணியிருக்கார் பெருமாள் அப்படின்றதாக அங்கேயும் சாதிக்கிறார் பார். என்ன அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணக்கலைபர யோகம் வித்தரசி விஷசைலநாத கருணேத்துவம் என்று தயாசதகம். அசித விசேஷிதான் பிரளய சீமணி சஞ்சரதா கரணக்கலேபரை கடையிதும் தயமானமனாஹா வரத நிஜேச்சையைவ பரவான கரோஹோ ஜெகத அபிமான பூத கிரணா கரணா வலி கோரக்கி நீம் என்பதாக பட்டரும் சாதிக்கிறார். இப்படி ரெண்டு பேருமே பட்டர் சுவாமி தேசிகன் ரெண்டு பேரும் அந்த பிரளய சமயத்துல இருந்த அந்த சேத்தனாளுடைய அவஸ்தைய சொல்லி அவஸ்தைன்னா ஸ்டேஜ் ரெண்டு இந்த இடத்துல வந்து அவஸ்தைன்ற சப்தம் தமிழ் அவஸ்தை கூட ஒத்து போறது பாருங்க. இந்த இடத்துல மட்டும்தான் ஒத்துக்கும். அவஸ்தான ஸ்டேஜ்னு அர்த்தம். இந்த இடத்துலதான் சாதாரணமா யூஸ் பண்ணுவோம். அவஸ்தைன்னு நம்ம தமிழ்ல அதுக்கு வேற ஏதோ அர்த்தம் சொல்லி ரொம்ப அவஸ்தையா இருக்கு அப்படின்றோம். என்ன தெரியும் எப்படி எதனால வந்ததுன்னு தெரிய வேண்டாம். அதை யோஜனை பண்ண முடியல. அந்த அவஸ்தைன்றது இந்த இடத்துல பொருந்துருது. ரொம்ப அவஸ்தையில இருந்தோம் நம்ம எல்லாம் துரவஸ்தையில இருந்தோம். அதுக்கப்புறம் பெருமாள் கரணக்கலைபர பிரதானம் பண்ணத அந்த கிருப்பைய இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாரு. எதுக்குடான்னா தேவரையருடைய அந்த ஒரு கட்டாட்சத்துக்கு இவ்வளவு பெருமை உண்டு. ஜெகத்தையே சிருஷ்டிச்சு சிருஷ்டி பண்ணி அதுல பிரவிற்த்தியை உண்டு பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பக்தி பாவம் வரும்படி பண்ணி சரணாகதி பண்ண வச்சு உம்மிடத்துல சேர்த்துக்கிறாரு. இப்பே ஏற்பட்ட கிருபை இருக்கே இந்த குத்த பிரவிற்த்திகின்ற பிரவிற்த்தினா என்ன பிரவிற்த்தினாக்க சாதாரணமா இந்த
சேஞ்சஸ் வருது அது உண்டிய பிரவர்த்தின்னு சொல்லிட்டோம்னா பிரவர்த்தினா அது சேத்தன வர்க்கத்தினுடைய சரணாகதி பரியந்தமாக பிரவர்த்திய இந்த இடத்துல குத்த பிரவர்த்தி என்ற சப்தத்தினால சொல்லலாம். ஏவம் இப்படியாக நிசர்க சுகிருதித்வயி இருக்கு நேச்சுரலாவே ஒரு பை டிஃபால்ட் சுகிருத் பெருமாள் ஜப்பம் சுகிருத் தான் பெருமாள் எல்லாருக்கும் சுகிருத் சர்வபூத ஹிருதயம் சர்வபூத ஹிருதயஸ்திதா சர்வபூதாசயஸ்திதா என்பதெல்லாம் அவருக்கு விசேஷம். சர்வபூத ஆசயஸ்திதா எண்ணங்களில் கூட ஊடுருவி நிற்பவர் எல்லோருடைய எண்ணங்களிலும் ஊடுருவி நிற்பவர் நாடு நம்மளுக்கு வர தாட்ஸ் எல்லாம் அவர் தான் கிரியேட் பண்றார். காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா என்று சொப்னாதிகளை கூட அவரே நிர்மாணம் பண்றார் அப்படின்றதாக ஸ்ருதி சொல்றது. எல்லா வஸ்துவும் அவருடைய அதீனமா இருக்கு. அப்படி இருக்கச்ச அவர் என்ன பண்றார்னா நிசர்க சுகிருத்தாக இருந்து கொண்டு பிரதம பிரவர்த்தியில மட்டும் சேத்தனனை காரணமாக்கி தித்தியாதி பிரவர்த்திகள்ல அவனுக்கு சககரிச்சு அவன் எந்த வழியில போறானோ அந்த வழியில மேல மார்க்க தரிசனம் பண்ற. அப்படி நிசர்க சுகிருதி துவயி சர்வஜந்தோவோ நிசர்க சுகிருதி துவயி இவாளுக்கு சுகிருத்து அவளுக்கு சுகிருத்து இல்லை என்பது கிடையாது. பாவம் ஏழையா இருக்கிற ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருக்கிற ஒருத்தவனுக்கும் வசதி பண்ணி வைக்கிறார். அடுத்தடுத்த வேலைக்கு சாப்பிடறதுக்கான வசதியை அவர் பண்ணி வைக்கிறார். ஒரு நல்ல வசதியோட இருக்கிறவாளுக்கும் சந்தோஷமா அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு காரியத்தை பண்ணி வைக்கிறார் இல்லையா. அதான் அதுக்கு மேல கர்மாவனுடைய கத்தி அவளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன் அனுபவிக்கணும்னு வச்சுட்டார். அது அதுதான் அங்க பண்ணிருக்கிற ட்விஸ்ட். ஏவம் ஆனா இங்க வந்து நிசர்கமா சுகிருதின்னு சொன்னதுக்கு தாத்பரியம் அதான். ஆனா நிசர்கமா பை டிஃபால்ட் சுகிருத் பட் அது என்ன பட்டுன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. அது அதுக்காக அந்த நிசர்க சப்தத்தை சுகிருத்துல ஆட் பண்ணியிருக்க. இயற்கையாக அவர் வந்து எல்லாருக்கும் சுகிருத்து தான். ஆனா நம்மளுடைய கர்மாவனால அவர் சுகிருத்து இல்லாமலும் போகலாம். ஏன்னா அதோ நினைஷதி என்ன பெருமாள் கோபப்படுறார் பெருமாள் சந்தோஷப்படுறார் ரெண்டுமே நடக்கிறது. அதனால எப்படா நடக்கிறதுன்னா நம்மளுடைய கர்மா சரியில்லைன்னா கோபப்படுறார். பெருமாளுடைய பிரீத்தி கோபங்கள் தான் புண்ணிய பாப்பம்னே சொல்றோம் நம்ம சித்தாந்தம். புண்ணியம்னா என்ன பாப்பம் என்னக்க புண்ணியம்னா பெருமாள் சந்தோஷப்பட்டிருக்கிறது புண்ணியம் கர்மாவில. ஆஹா என்ன அற்புதமான காரியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பெருமாள் நினைச்சாருன்னா அது புண்ணிய கர்மம். அது வந்து ஐயோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை இந்த சேத்தனன் பண்றதே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார் என்றால் கோபப்பட மாட்டார். இருக்கலாம் வருத்தப்படுவார் நிச்சயமா. வருத்தப்பட்டாலே கோபமும் படுவார். ஹிரண்யகசிப்பு போல இருக்கவாள் ராவணன் போல இருக்கவாளத்துல கோபப்படுவார். நம்ம கிட்ட நம்ம விஷயத்துல நம்ம பண்ற சின்ன தப்புகளுக்கெல்லாம் நம்ம நினைக்கிற சின்ன தப்பு எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு இல்ல பெரிய தப்ப நம்ம சின்ன தப்புன்னு சொல்லிடுவோம். இந்த நிசர்க சுகிருதின்ற சப்தத்தினால நைசர்கிகமா அவர் சுகிருத்தே தவிர நீ பண்ற கர்மாவுக்கு ஏத்தவ ஒரு ஸ்லோகம் சொல்றது என்ன நகஷ்டித் கஸ்யச்சின் மித்ரம் நகஷ்டித் கஸ்யச்சித் ரிபுகு வியவஹாரேன மித்ராணி ஜாயந்தே ரிபவஸ்ததா என யாருமே யாருக்கும் ஃப்ரெண்டும் இல்லை கோவும் இல்லை எனிமியும் இல்லை. ஆனா நம்மளுடைய கர்மாவால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் எனிமீஸையும் தேடிக்கிறோம் அப்படின்றதாக அது சொல்றது. நகஷ்டித் கஸ்யச்சின் மித்ரம் நகஷ்டித் கஸ்யச்சித் ரிபுகு இதான் பை டிஃபால்ட் நிசர்க சுகிருதி. ஆனா விவகாரேன மித்ராணி ஜாயந்தே ரிபவஸ்ததா நம்மளுடைய விவகாரத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவ மித்ராளார்தோ சத்ருக்களார்தோ ரிப்புக்களார்தோ அப்படின்றதாக சொல்றது. அது மாதிரி நிசர்க சுகிருதி தொய்யின்றதுக்கு நம்ம கர்மாதீனமா பெருமாளுக்கு கோபம் வரலாம் தாபம் வரலாம் பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படலாம். ஆனா பை டிஃபால்ட் அவர் எல்லாருக்கும் சுகிருதி தொய்யி சர்வஜந்தோகோ நிசர்க சுகிருதி தொய்யி சுவாமின் ந சித்திரமிதம் ஆசித்த வத்சலத்துவம் அடியன் ஆசிரியம் பண்ணு அடியன் மேல வாத்சல்யம் வாத்சல்யத்தோட ஸ்லோகங்களை பண்ணுன்னு சாதிக்கிறது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா எல்லா ஜந்துக்களுக்கும் சுகிருத்தா இருக்கிற தேவரீர் அடியன் விஷயத்துல சுகிருத்தா இல்லாம எப்படி இருக்க முடியும். அதனால இதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை சுவாமின் தேவரீர் கிருப்பா பண்ணி அடியனுக்கு இந்த ஸ்லோகங்களை மேல பண்ணு அப்படின்னு ஒரு புரோத்சாகனம் பண்றதுக்கு அதே மாதிரியாக அந்த ஒரு நல்ல ஸ்லோகங்கள் அமையட்டும்னு ஒரு கட்டாட்சம் பண்றாரே அந்த கட்டாட்சத்துக்கு கட்டாட்ச விஷயத்துல ஒரு ஆச்சரியம் இல்லை. நீ அன்னைக்கு எனக்கு இந்த லோகத்தை பார்க்கலன்னா ஒண்ணுமே இருந்திருக்காதே. இந்த கட்டாட்சம் தானே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றும் இன்னைக்கு பிரவர்த்தி தர்மத்துல ஈடுபடுத்தி இருக்கு. அத மாதிரியாக தேவருடைய கட்டாட்சமானது இப்ப அடியன ஸ்தோத்திரம் பண்றதுக்காக நியமிக்கிறது அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறோம். அத ஏ அதுக்கு பீட்டிக்கு வைக்கிறார் சுவாமி தேசிகன். அத ஏவம்
यथा मनोरथं तव सर्व समीहित सिद्धिर्भवतु इति कटाक्षयं तं भगवन्तं प्रति प्राचीन प्रभूतोपकार प्रख्यापनेन अद्यतनानुग्रहस्य अनाश्चर्यतामाह नावेक्षसैति। சுவாமி தேசிகனுக்கு உபகார சங்கிரகம் என்கிற கிரந்தமானது எழுதுவதற்கு இது பிரேரணையாக அமைந்திருக்கும் என்று அடியனுக்கு தோன்றும். ஏன்னா இந்த வாக்கியத்துல இங்கேயே சாதிக்கிறார், உபகார பிரக்யா பிராச்சீன பிரபூத உபகார பிரக்யாபனேன. அத இந்த இடத்துல பாருங்க, இவ்வளவு இதுக்கு அப்புறம்தான் உபகார சங்கிரகம் அமைஞ்சிருக்குமோ அப்படின்றதாக சுவாமி கண்ணன் சுவாமி அற்புதமா சாதிச்சு. அத ஏவம் யதா மனோரதம், உன்னுடைய மனோரதம் படி, உன்னுடைய ஆசைப்படி, தவ சர்வ சமீகித சித்தியன் பவத்து, உனக்கு எல்லா விதமான சமீகித சித்தியும் ஏற்படட்டும். இதி கட்டாட்சயந்தம், என்று கட்டாட்சிக்கின்ற பகவந்தம் பிரதி, பெருமாளுக்கு பிராச்சீன பிரபூத உபகார பிரக்யாபனேன, ஆரம்ப காலத்திலிருந்தே எக்கச்சக்கமான உபகாரங்களை பண்ணிட்டு இருக்கிற பெருமாளுடைய அந்த உபகாரங்களை பிரக்யாபனம் பண்ணி பிரசித்தி பண்ணி அத்தியதன அனுகிரகத்திய அனாச்சரியத்தாம், இன்னைக்கு பண்ற இந்த அனுகிரகமானது பெரிய விஷயமே இல்லையே, அன்னைக்கு பண்ணிடுறே அது அல்லவா அனுகிரகம் என்பதாக பாருங்க. இது இது எல்லாராலையும் இந்த மாதிரி ஸ்லோகம் எழுதவும் முடியாது, இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி வியாக்கியானமும் பண்ண முடியாது. அந்த உபகார சங்கிரகம், உபகார பிராச்சீன பிரபூத உபகார, சரி அதுக்கே ஒரு கிரந்தம் எழுதணும்னு சுவாமி தேசிகன் நிர்ணயம் பண்ணியிருக்க இந்த இடத்துல. நாவேக்ஷ சைத் அதவா அல்ப அதவா இன்னொரு பக்கம் அல்பசக்தேகே ஸ்வஸ்ய ஸ்துத்யௌசித்யாதிசய வச்சனேன வெஞ்சிதம் பகவதா ஆசித வாத்சல்யம். சோ அதுவா அல்பசக்தியான தனக்கு ஸ்துத்யௌசித்யாதிசய வச்சனேன பண்ணுவா, ஸ்லோகம் பண்ணுவா, உச்சிதமா தான் இருக்கு என்பதாக ஸ்துத்யௌசித்ய அதிசய வச்சனேன. அந்த வந்து ஒண்ணும் இல்லை, சாதாரணமா பிரதம பிரவர்த்தியில பெருமாள் சேத்தனனை விட்டுறாரு இல்லையா, சேத்தனன் என்ன பண்ணா பிரதம பிரவர்த்தி எதுக்கோ அதுல அதுக்கப்புறம் மேல் அந்த மாதிரியாக இந்த இடத்துலயும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேவா பண்ணு பாடிட்டார். என்ன அவருடைய பிரவர்த்தி ஸ்தோத்திரத்துல இருக்கு, அதை பண்ணுவான்னு விட்டது இல்லாம அது ரொம்ப நன்னா இருக்குன்னு ஔசித்யாதிசய வச்சனேன, நீ பண்றது ரொம்ப உச்சிதம் கூட அப்படின்ற வச்சனத்தினால வெஞ்சிதம் அதனால வெளிப்படுகின்ற பகவதா ஆசித வாத்சல்யம், பெருமாளுடைய ஆசித வாத்சல்யம் என்கிற குணத்தை ஏனச்சித் கைமுத்தியன ஸ்தாபயன்னேவ, ஒரு அதாவது கைமுத்தியன் நியாயம், கைமுத்தியன் நியாயம்னு ஒரு நியாயம் கி மூத்த, இது என்ன பெரிய சமாச்சாரம், அவர் அவ்வளவு பெரிய காரியம் பண்ணவர், இது பெரிய விஷயமாக, அதாவது லோகத்தையே மின்ன வராக அவதாரத்துல எடுத்துன்னு வந்தாரே, அன்னைக்கு ஆச்சரியப்படாத ஜனங்கள் இன்னைக்கு என்னமோ கோவர்தன பர்வத்தத்தை எடுத்து கையில வச்சுட்டாரா அதுக்கு போய் இவ்வளவு ஆச்சரியப்படுறதுங்களே அப்படின்னு சுவாமி தேசிகன் யாதவாபுதயத்துல கைமுத்தி நியாயத்தை அங்க உபயோகப்படுத்த, உலகத்தையே தூக்கி பிடிச்ச அவருக்கு இந்த இந்த கோவர்தன பர்வத்தம் எம்மாத்திரம், ஆனா அதுக்கு ஆச்சரியப்படாத ஜனங்கள் இதுல இவ்வளவு ஆச்சரியப்படுறதேன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக இப்போ இந்த கட்டாட்சத்துக்கு விசேஷ கட்டாட்சம் விழுந்தது, பெருமாள் ஆமோதிச்சது, அதுவும் அதுல இன்னும் கொஞ்சம் புரோத்சாகனம் பண்ணது, இதனால அவருக்கு ஏற்பட்ட அந்த ஆசித வாத்சல்யம் இருக்கே, ஆசித்தால் விஷயத்துல வாத்சல்யம் தெரியறதே, அந்த தெரியற வாத்சல்யத்தை இது என்ன பெரிய வாத்சல்யம் அன்னைக்கு பண்ணாரே அதல்லவா வாத்சல்யம் பிரளய சமயத்துல அப்படின்னு அதை ஞாபகப்படுத்துறார். ஸ்தாபயன்னேவ, அது அதன் மூலமாக என்ன சொல்றார் அப்படின்னா, சர்வசரண்யத்தோபயோகித்தையா பிரபஞ்சயிஷ்யமானம் சர்வஸ்மாத் பரத்வம் காரண லட்சணேன உபக்ஷிபன். ஆஹா, எப்படி வியாக்கியானம் பண்ணும், அது சூக்ம திருஷ்டியை இருக்கிறவாளாலதான் அதெல்லாம் சொல்ல முடியும். சுவாமி தேசிகன் போல இருக்கோ சொன்னதுனால நம்ம இன்னைக்கு அதை அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். இன்னைக்கோ பண்ணி வச்சாவா பெரியவா பெரியவா பண்ணி வச்ச திரட்டிப்பால் இன்னைக்கு வரல் கெடாம இருக்கு நம்மளுக்கு. திரட்டிப்பால் எப்ப வேணா சாப்பிடுறோம், திரட்டிப்பால் சாப்பிடுறதுக்கு யாரையும் கேட்கவே வேண்டாம் பாருங்க, ஆஹா திரட்டிப்பால் பண்ணிருக்கா உடனே போய் கை நீட்டுறோம். அந்த மாதிரியாக இந்த ஸ்லோகம் எப்படி ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் அமைஞ்சிருக்கு பாருங்க. சர்வசரண்யத்த உபயோகித்தையா சர்வ, எல்லாருக்கும் அவன் சரண்யன், எல்லாருக்கும் ஆசிரயணியன், அதற்கு உபயோகியான சில குணங்கள் அவரிடத்துல இருக்கு அப்படின்னு பிரபஞ்ச ஈஷ்யமானம் பின்னாடி சொல்ல போகின்ற சர்வஸ்மாத் பரத்துவம், எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர், எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன யாராதுன்னா ஜெகத்தாரண பூத்தமான வஸ்துவை தான். யஸ்மாத் பரம் நா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நாணியோ நஜ்யாயோ ஓஸ்தி கஷ்டித்துன்னு
உபனிஷத் சொல்றது அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்றதாக அனோர் அனுதர அணு காட்டிலும் இன்னும் சின்னவர் இன்னும் ஏன்னா அப்பதானே அதுக்கு அந்த பிரவேசம் பண்ண முடியும். அதனால அதை காட்டிலும் சூக்மமானவர். மகதா மகியான் பெரிய பெரிய வஸ்துக்களை காட்டிலும் பெரியவர். ஏன்னா அவரிடத்துல உள்ளடங்கினதானே எல்லாம். அதனால சர்வஸ்மாத் பரத்துவம் அதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த சர்வஸ்மாத் பரன்னா அவன்தானே ஜெகத்காரண பூத்தனா இருக்கணும் அப்படின்றதா அந்த காரண லட்சணேன உபக்ஷிபன் காரணத்துக்கு லட்சணம் என்னன்னா அந்த ஈக்ஷணம் பெருமாளுடைய கட்டாட்சம் அந்த கட்டாட்சத்தை பிரளய சமயத்துல ஏற்பட்ட அந்த கட்டாட்சத்தை எது எந்த வஸ்து ச ஈக்ஷத்தை ஈக்ஷணம் பண்ணித்தோ அதுதான் ஜெகத்காரணம் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அதனால அந்த ஜெக காரணம் து தேயா என்று ஸ்ருதி வாக்கியம் சொல்ற அந்த காரணம் எதிரானா அந்த ஜெகத்காரண பூதமான வஸ்து சர்வஸ்மாத் பரமானது ஆதி ஸ்ரீமன் நாராயணன் என்று காரண லட்சணேன உபக்ஷி பண்ணு காரண லட்சணத்தையும் சேர்த்து கொண்டு பிரஸ்தாவித்து தத்வத்து காஷ்டா பிராப்தம் சௌலபியம் சாஹா அதே அதை போன்றே பரம காஷ்டா பிராப்தம் அத உச்சஸ்தித்தில இருக்கிற சௌலபியம் பெருமாளுடைய சௌலபியம் சாஹா அப்படின்னு சாதிச்சுட்டு ஆஹா நாவேக்ஷசைத்தின்னு வச்சுக்கணும் ஆஹா நாவேக்ஷசேதி பெருமாள் சுலபர் ஆனா வேதம் சொல்லச்ச பெருமாள் சுலபரா தெரியவே மாட்டார். அது என்ன பிரம்மசப்தத்தினால சொல்லி அது காரணம்னு ஜெகத் காரணம்னு சொல்லி அது எல்லா விதத்துலயும் அது அந்த ஈக்ஷதன்றது ச ஈக்ஷதன்னா கூட அந்த அந்த அதுல ஒரு கம்பீரத்தை காமிச்சு அவர் கட்டாட்சம் பண்ணார் அவர் நம்ம மேல கட்டாட்சி அவரை அவர் நம்மை கட்டாட்சித்தார் என்று சொல்லாமல் ஈக்ஷதன்னு கம்பீரமா சொல்லும். ஏன்னா ஈக்ஷணம்ன்றது அது கம்பீரமான ஈக்ஷணத்தையும் சொல்லும் வந்து கிருபாபூர்ணமான ஈக்ஷணத்தையும் சொல்லும். ஆனா நம்ம அங்க புரிஞ்சுக்க முடியாது நான் இங்கதான் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்ல தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால அயமேவ சாரீரக சாஸ்திர ஆரம்ப கட்டித்த ஸ்தோத்திர ஆரம்பம் இப்பதான் இத்தனை நாளை உபோத்காத்தம் தான் ஆச்சு இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் சாரீரக சாஸ்திர ஆரம்ப சாரீரக சாஸ்திரம் ஆரம்பிக்கிற எதனால சாரீரக சாஸ்திரம் ஆரம்பிச்சது காரணம் து தேயா என்று சொல்லி அந்த ஜெகத்காரண பூத்தமான வஸ்து எது அது ஈக்ஷண குணயோகாத் பிரதானம் இல்லை ஆனந்த குணயோகாத் கேவல சேதனனும் இல்லை என்பதாக அந்த ஈக்ஷத்ததிகரணத்திலையும் ஆனந்தமயாதிகரணத்திலையும் சொன்ன சேத்தனா சேத்தன வைலட்சண்யத்தை இருக்கிற சேத்தன வைலட்சண்யம் அச்சேத்தன வைலட்சண்யத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதனால இங்கதான் வந்து வேதாந்த வாக்கிய கட்டித்தமான வேதாந்த வாக்கியார்த்தத்துல இருக்கக்கூடிய அந்த ஜெகத்காரணபூத்தமான வஸ்துவை உபக்ஷி அதாவது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உபக்ஷி பண்ண இன்ட்ரடியூசிங் அப்படின்னு அந்த சாஸ்திர ஆரம்ப கட்டிட்டமான ஸ்தோத்திரத்தை இப்பதான் ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல நாவேக்ஷசே எதி தத்தோ புவனான்யமூனினாலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவருத்தி ஏவம் நிசர்க சுகிருதி த்வயி சர்வஜந்தோ சுவாமின்ன சித்திரமிதமாசிதவத் சலத்வம் என்பதா. இப்போ இந்த ஸ்லோகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கார் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்லோகம் மூலமாக காரிகை மூலமாக சாதிக்கிறார். இந்த மாதிரி சின்ன ஸ்லோகங்கள் வியாக்கியானத்து நடுவில் நடுவில் எழுதுறதுன்றது பெரியவாளுடைய ஒரு நல்ல அற்புதமான வழக்கம். ஏன்னா நடுவில் குழந்தைகள் நுற்று பண்ணி வச்சுக்கிட்டோம் இதன்றதுக்காக பண்றாள் நம்மளும் அதை நுற்று பண்ணி சமயம் வரைச்ச சொல்லணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு காரிக்கையை பண்ணி வச்சு காரணத்துவம் நியந்திருத்வம் சுகிருத்வம் சுவாமிதா ஹரேகே வாத்சல்யமிதி பஞ்சைத்தே கண்டோக்தாயிக சத்குணாகா இந்த இடத்துல அஞ்சு குணங்கள் கண்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த ஸ்லோகத்தில். என்னென்ன காரணத்துவம் நியந்திருத்வம் சுகிருத்வம் நிசர்க சுகிருதின்றதுனால சுவாமிதா ஹரேகே பெருமாளுடைய சுவாமித்வம் வாத்சல்யம் இது பஞ்சைதே கண்டோக்தாயிக சத்குணாகா நாவேக்ஷசேன்றதுனால காரணத்துவம் வந்தது குத பிரவர்த்தி அப்படின்றதுனால அவருக்கு நியந்திருத்வம் தெரிஞ்சது ஏவம் நிசர்க சுகிருதின்னு சொன்னதுனால சுகிருத்வம் தெரிஞ்சது சர்வஜந்தோஹோ நிசர்க சுகிருதின்னு சொன்னதுனால சுவாமித்வம் தெரிஞ்சது நட்சத்திரமிதம் ஆசித வத்சலத்துவம்ன்றதுனால வாத்சல்யம் தெரிஞ்சது என்பதாக பஞ்சைத்தே கண்டோக்தாகான்னு அதை அஞ்சு கண்டதாக இது வெங்கிய மரியாதையா கூட தெரியல வாட்சியமாகவே தெரிகிறது அப்படின்றதாக கண்டோக்தாகன்றதுக்கு அர்த்தம். அவேக்ஷணமிக என்ன எந்த லெவல் வியாக்கியானம் பாருங்க இனிமேதான் நம்ம இதை அனுபவிக்கணும். அவேக்ஷணமிக ஏன்னா அவேக்ஷணம்னு எங்க வந்திருக்கு நான் அவேக்ஷசேன்னு அந்த இடத்துல இருக்கிற அவேக்ஷணம் இருக்கே ததைக்ஷத சோ காமயத இத்தியாதிஷு உக்தஹா
ईक्षतेर्नाशब्दं गौणश्चयन्नात्मशब्दादित्यादि सूत्रस्थापितः सानुग्रह संकल्पः। அந்த ஈக்ஷணம் என்ன என்னன்னா சங்கல்பம், பகவத் பகவானுடைய சங்கல்பம், இச்சை. என்ன இச்சை அப்படின்னா, அதை இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கணும் என்று சேத்தனா சேத்தனங்கள்லாம் சிரமப்படுறதே பிரளய சமயத்துல, அதுகளுக்கெல்லாம் ஒரு கரணக்கலேபர பிரதானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இச்சை. அது ததைக்ஷதன்றதுனால தெரியுது, சானுகிரக சங்கல்பா, அனுகிரக பூர்வகமான சங்கல்பம். அது ஈக்ஷதேர்னா சப்தம்ன்ற சூத்திரத்திலையும், கௌணஸ்டேன்ன ஆத்மசப்தாத், அது அது ஸ்ரீவாஷ்ய விஷயம், அதனால நான் அதை ரொம்ப விஸ்தாரப்படுத்தல. அது சாதாரணமான ஈக்ஷணம் இல்லை, கௌணமான ஈக்ஷணம் தான். அது ஒன்றும் பிரம்மத்துக்கு எங்கேருந்து சாதாரண அது விசேஷமான ஈக்ஷணம் பண்ண முடியும் அப்படின்னா, என்ன பிரம்மம்னா இவா என்ன நினைச்சுட்டான்னா, அப்படியே உட்கா அப்படியே ஒரு ஒரு ஏதோ ஒரு வஸ்து அதுக்கு அசையும் தன்மை உண்டோ இல்லையோ அப்படின்னு நினைச்சுட்டா, என்ன சவிகிரகமா அதை நம்ம தியானம் பண்றோமே, அந்த மாதிரி அவள் நினைச்சுக்காதவாளுக்கு அது கௌணம் ஈக்ஷணம். அது ஈக்ஷணம் முக்கிய ஈக்ஷணம் இல்லை சுவாமின். என்ன அதுக்கு சில உதாரணங்கள், வருஷேண பீஜம் பிரதிசஞ்சகர்ஷ, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கௌணமான ஈக்ஷணம் தான் விவக்ஷிதம்னா, இல்லை இல்லை அங்கே ஆத்மசப்தமும் இருக்கு, அதனால ஆத்மசப்த சாமான ஆதிகரண்யம் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிறது அது கௌணம் ஈக்ஷணம் இல்லை, முக்கியம் ஈக்ஷணம் தான் ஸ்தாபனம் பண்றதுக்காக அந்த சூத்திரமானது கௌணஸ்டேன் ஆத்மசப்தாத்ன்றது வந்தது. அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இந்த இடத்துல சானுகிரக சங்கல்பா அப்படின்னு சாதிக்கிறார். அனுகிரக ஆத்மசப்தம் இருந்ததுனாலே அனுகிரக பூர்வகமானது அந்த சங்கல்பம் அது கண்டுபிடிக்கிறாரு. வஸ்துதா என்ன சொல்லணும்னா, சாஸ்திரஜாள் வேற மாதிரி பாக்குறா, பக்தாள் பாகவத்தாள் வேற மாதிரி பாக்குறா. அந்த 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 ஈக்ஷணம்ன்றத நம்ம நம்ம சம்பிரதாயத்துல நம்ம பாக்குற கிரமம் என்னன்னாக்க, அந்த கிருபாபூர்வகமான ஈக்ஷணம் அது அர்த்தம். பிரம்மம் கிருபையோட ஈக்ஷணம் பண்ணுவானே தெரியாதவாள்லாம் இருந்திருப்பா புலர். அதுக்கு அதுக்கப்புறம் சம்பிரதாயம் வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ அது கிருபாபூர்வகமான ஈக்ஷணம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நாவேக்ஷசேன்ற ஸ்லோகமானது அவதரிக்கும். ததஹா ததவேக்ஷண ரூப ஹேத்வபாவாத், என்ன ஸ்லோகம் என்ன இருக்குன்னா, நாவேக்ஷசேதி ததஹா அப்படின்னு இருக்கு, நீர் பார்க்காமல் இருந்திருப்பீராகில் அப்படின்னு அர்த்தம். சோ ததஹா என்ன, ததவேக்ஷண ரூப ஹேத்வபாவாத், அது நீர் பார்க்காம இருப்பதனால், நீர் கணக்க பார்க்காம இருந்திருந்தால் அதனாலேயே என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்க, பவித்துமேவனி கிருஷ்ண காரிய பரம். இந்த புவனானி நாவேக்ஷசே எதி தத்தோ புவனானி ததஹா, நீர் பார்க்காமல் இருப்பதனாலேயே புவனானி அமூனி அமூனி புவனானி, இந்த புவனங்கள் அமூனின அசௌ அமு அது அமூனி அப்படின்றது அப்புசகலிங்க சப்தம். அமுனி புவனானி, இந்த புவனங்கள் எல்லாம் காரணம் இல்லாததுனால, உன்னுடைய அவேக்ஷணம் என்கிற ஹேத்து இல்லாததுனால, தத்தத் பிரமாண சித்த போக்திரு போக்ய ரூப காரிய ஜாத்தானாம் அந்நிய அசக்கிய கரண வைசித்திரிய அபிப்பிராயம் இது அமுனி. அதாவது இல்ல, பிரமாண சித்தமான போக்திரு போக்ய ரூப காரிய ஜாத்தம், போக்தா போக்யம் பிரேரிதா அப்படின்ற பிரேரிதா பகவான், மற்றதெல்லாம் காரியம். போக்தா என்ன, போக்கியம் என்ன, சேத்தனம் என்ன, அச்சேத்தனம் என்னன்னு அர்த்தம். இந்த காரிய ஜாத்தங்கள்லாம் அந்யாசக்கிய கரண வைசித்திரிய அபி, வேற ஒருத்தராலையும் பண்ண முடியாத ஒரு கரணம், கரண வைசித்திரியம். இப்ப வேற யாரும் பண்ண முடியாது இந்த மாதிரி, இந்த மாதிரி கை கால்களை கொடுத்து, இந்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி வியாபாரங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஹேத்துவாக ஒரு சரீரத்தை கொடுத்து, இது வந்து யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற அபிப்பிராயத்துல அமுனி அப்படின்னு இந்த சேத்தனாச்சேத்தன பிரபஞ்சத்தை பார்த்து சாதிக்கிறார். ஏன்னா இந்த அமுனின்னு சொல்றதுனால என்ன, இந்த சேத்தனாச்சேத்தன பிரபஞ்சம் இருக்கே பார்த்து சாதிக்கிறார். இருக்கே எல்லாம் கரண கலைபரத்தோட அது வந்து அந்தந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காளே, சேத்தனங்களும் சரி அது அதனுடைய காரியத்துல பிரவர்த்திக்கிறது, அச்சேத்தனங்கள் அதனுடைய காரியத்துல பிரவர்த்திக்கிறது, சேத்தனங்களை போஷிக்கிற காரியத்துல பிரவர்த்திக்கிறது, இப்படி இதெல்லாம் அந்நிய அசக்கிய கரண வைசித்தியம், மற்றவாறால பண்ண முடியாத ஒன்லி பெருமாளால் மட்டுமே பண்ணக்கூடிய வைசித்திரியத்தை உடை. அந்த அபிப்பிராயத்துல அமுனின்ற சப்தம் வந்து, யதோவா இமானி பூதானி, அந்த இடத்துல இமானி வந்திருப்பாருங்க, அதுதான் ஜன்மாத்திய யதா இது ஸ்ருதி சூத்திரையோகோ இதம் 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 சப்தவத், அந்த இடத்துல இதம் சப்தம் வந்திருக்கு. அந்த இதம் சப்தம் மாதிரியான இந்த இடத்துல இந்த அமுனின்ற சப்தம் வந்திருக்கு அப்படின்னு தாத்பரியம். அந்த ஸ்ருதி வாக்கியத்துல இருக்கிற அதே சப்தங்களை தான் இந்த இடத்துலயும் மெயின்டைன் பண்றார் அமுனின்.
அசிய அசியன்னு அந்த இடத்துல இதம் சப்தம் வந்திருக்கு, இங்க அமுனின்னு வந்திருக்கு சப்தவத். நாலம் ந சமர்த்தானி காரணாபாவே கதம் காரியம் சியாதிதி பாவஹா. நாலம் அந்த பெருமாளாகிற காரணம், பகவத் சங்கல்பம் என்கிற காரணம் இல்லாமல் இருந்தால் கதம் காரியம் சியாத், எப்படி காரியமானது உண்டாகும்? எப்பவுமே நையாய்கால் சொல்றாள், காரணம் இல்லாம காரியமானது ஆகவே உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு. இல்லைல்ல, இது வந்து இந்த ஜெகத்தெல்லாம் வந்து அதுவே வருது சுவாமின்னு, அது ஒன்று செடியெல்லாம் வரலையா அந்த மாதிரி இதுவே வருது, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஒருத்தரும் காரணமே கிடையாது அப்படின்னு சொல்றவா இருக்கா லோகத்துல. அதெல்லாம் அகஸ்மாதேவாயம் சம்சாரஹான்னுட்டு குசுமாஞ்சலிக்காரர் வாதத்துக்கு பெருமாள் இருக்காருன்னு சாதிக்கிறதுக்கு தான் அவர் பிரயத்தனப்படுறார். பூர்வபக்ஷி அங்க அகஸ்மாதேவ பவதி, அந்த இடத்துல அகஸ்மாத்துக்கு என்னென்ன அர்த்தம்லாம் ரொம்ப விஸ்தாரமா விவரிக்கிறார். அதுக்கப்புறம் கஸ்மாச்சித்து நபவதி, யாரோ ஒருத்தருண்டேந்து உண்டால இது, அதுவா உண்டாரு தானா உண்டாருதுன்னு சொல்லலாமே அப்படின்னு. பிரகிருதி ஸ்கர்த்தி புருஷஸ்து புஷ்கர பலாசவன் நிர்ல ஏவம் அலப்த ஏவம் பவித்தும் உற்பத்தும் சத்தா யோகிதையா ஸ்தாத்தும் ச பவித்தும் பிரபோ அப்படின்ற விசேஷம். நாலம் ந சமர்த்தானி சாரி காரணாபாவே கதம் காரியம் சியாதிதி பாவா. பிரபோ சுவாதீன த்ரிவித சேத்தனாச்சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதா பேத என்றதாக பிரபோன்ற சம்போதனத்துக்கு அர்த்தம். பிரபோன்றது சம்போதனம், அதுக்கு என்ன அர்த்தம் என்றார், யாருக்கு த்ரிவித சேத்தனாச்சேத்தனங்கள் எல்லாம் என்ன, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய ஸ்திதி என்ன, அதனுடைய பிரவிற்த்தி என்ன, எல்லாம் யாருடைய அதீனத்துல இருக்கோ அப்படிப்பட்டவர் பிரபு. பிரபுன்னா என்ன அர்த்தம், சர்வசமர்த்தா. பிரபுன்னா என்ன அர்த்தம், யாரிடத்துல இருந்து எல்லா ஜகத்தும் உற்பத்தி யார்தோன்னு ஒண்ணு, பிரபவஹா அப்படின்னு பிரபு. பிரபு பிரபுன்னா இன்னொரு அர்த்தம் சமர்த்தஹான்னு அர்த்தம். சமர்த்தஹான்னா என்ன அர்த்தம்னா, யாருடைய அதீனத்துல இந்த த்ரிவித சேத்தனங்கள் த்ரிவித அச்சேத்தனங்கள் எல்லா அதனுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திகள் எல்லாம் இருக்கின்றதோ என்பதாக தாத்பரியம். அப்படிப்பட்டவரே என்று சம்போதன். சோ சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேத அப்படின்னு, அது இது கத்தியத்திலயும் இந்த மாதிரி சப்தங்களை எடுத்துடுற, கத்தியத்துல இருக்கிறதுனாலதான் சுவாமி தேசிகன் அதை அந்த சப்தத்தை அப்படியே போடுறார். பவித்தும் உற்பத்தும் சத்தா யோகிதையா ஸ்தாத்தும் சே, பவித்தும்ன்ற சப்தத்துக்கே ரெண்டு அர்த்தம் எழுதுற, உற்பத்தி அண்ட் ஸ்திதி ரெண்டுமே இந்த பூ சத்தாயாம் அப்படின்ற தாத்துவில இருந்து வர்த்தனால பவித்தும்ன்ற சப்தமானது துமுன்னந்தம் இருப்பதற்கு டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். உற்பத்தி இருந்தாதானே எக்ஸிஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம சத்தா யோகிதையாச்ச ஸ்தாத்து, சத்து என்ற ஒரு குணத்துடன் அது லோகத்தில் இது இருக்கிற வஸ்துவா இல்லாத வஸ்துவானா, இருக்கிற வஸ்து அப்படின்னு தெரியணும். சத்தா யோகிதையா ஸ்தாத்தும் ச இந்த ஜெகத்தானது பவித்தும் ஏவகாரஹா பவனசிய பரசங்கல்ப நைரபேட்ச சங்காம் வரையன்னு பிரவிற்த்தி அனர்கத்துவே கைமுத்தியம் உத்காட்டையத்தி. சூப்பர். பவித்துமே அப்படின்னு ஏவகாரம் இருக்கு, இருக்கிறதுக்கே முடியாது, பிரவிற்த்தி எங்க இருந்து ஏற்படும், இருக்கவே முடியாது. அந்த கட்டாட்சம் இல்லைன்னா இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கவே முடியாது, எக்ஸிஸ்டே ஆகாதுன்னா குத்த பிரவிற்த்தி அப்படின்றது கைமுத்தியம், இதுவே முடியாதுன்னா அது எங்க இருந்து முடிய போறது அப்படின்னு கிமுத்த. மகாகஜா பலாயந்தே மசகானாம் து காகதி ஹீனா, பெரிய பெரிய யானைகள்லாம் ஓடுறது, இந்த கொசு என்ன எங்க எம்மாத்திரம், அதுவும் ஓடதான் ஓடணும்னு அர்த்தம். கிமுத்தன்னு கிமுத்த, அது பெருசே இந்த ஸ்தித்தில இருக்குன்னா சின்னத பத்தி கேட்கணுமா அப்படின்னு கிமுத்த. கைமுத்திய நியாயம் கிமுத்த அப்படின்னு, அது இப்ப வந்து இருக்கவே முடியாதுன்னா பிரவிற்த்தி எங்க இருந்து வரும் அப்படின்றத கைமுத்தியத்தை உத்கா கைமுத்திய நியாயன்னு, அந்த கைமுத்திய நியாய சித்தமான பிரவிற்த்தி அனர்ஹத்துவத்தை உத்காட்டனம் பண்ற, பிரவிற்த்திக்கு அருகமே இல்லை. எப்ப இருக்கவே முடியாதோ எங்க இருந்து பிரவிற்த்தி ஏற்படும், பிரவிற்த்திக்கு அனர்ஹமாக இருக்கும் இந்த சேத்தனாச்சேத்தன பிரபஞ்சம், அவருடைய அந்த அவை அந்த கட்டாட்சம் இல்லைனால். அதை சொல்றதுக்கு இந்த ஏவகாரமானது வருது. ஏவகாரஹா பவனசிய எக்ஸிஸ்டன்ஸுக்கு பரசங்கல்ப நைரபேக்ஷங்காம் வரையன், இதுக்கு பெருமாள் வேணும்னா இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு அந்த அகஸ்மாதேவ பவத்தின்னு சம்சாயம் சம்சாரா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்ற வாதத்தை நிராகரணம் பண்ணி வாரையன் சங்கம் பரசங்கல் நைரபேட்சங்கம் பரசங்கல்பமே தேவையில்லை என்கிற சங்கையை வாரையன்னு நிவாரையன்னு போக்கடித்து கொண்டு
சத்ரு பிரத்தியாந்தமான சப்தங்கள் வர்ச்ச அதெல்லாம் கொண்டு அந்த மாதிரி அர்த்தம் பண்ணி பிரவருத்தி அனர்ஹத்வே கைமுத்திய முத்காட்டையதி பிரவருத்தி பிரவருத்திக்கு அருகத்தை இல்லை என்னும் விஷயத்தில் கைமுத்தியம் கைமுத்திய நியாயத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். ஏவம் அலப்த சத்தாக்கானாம் சத்தா பூர்வீகா பிரவருத்திஷ்ட ஸ்வதீக்ஷணமந்தரேன நஸ்யாதித்யாக குத பிரவர்த்தி சத்தையே இல்லைன்னா அலப்த சத்தாக்கானாம் சத்தா பூர்விகா பிரவர்த்திஷ்ட சத்தை இருந்தாதானே பிரவருத்தி ஏற்படும். சத்தா பூ ஆல்வேஸ் பிரவருத்தி இஸ் சத்தா பூர்விகா பிரவருத்தி சப்த ஸ்ரீலிங்கம் சத்தா பூர்விகா பிரவருத்தி அனல் சத்தா பூர்விகான்னு சாதிக்கிறார். எதுக்கு எதனால இந்த மாதிரி சப்தங்கள்லாம் வருது அதெல்லாம் சேர்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சத்தா பூர்விகா பிரவருத்தி சேவம் அலப்த சத்தாக்கானாம் ந லப்தா சத்தா ஏஷாம் தே அலப்த சத்தாக்காக தேஷாம் அலப்த சத்தாக்கானாம் அப்படி அர்த்தம் பண்ணணும். சத்தையே யாருக்கு ந லப்தமோ அப்படிப்பட்ட இந்த சேத்தனா சேத்தன வஸ்துக்களால் சத்தா பூர்விகா பிரவருத்தி சத்தையை முக்கியமாக கொண்ட மூலமாக கொண்ட பிரவருத்தி இருந்தாதானே பிரவருத்தி பண்ண முடியும்ன்ற அர்த்தம். சத்தா பூர்விகா பிரவருத்திஷ்டத்துவ தீக்ஷணமந்தரேன் நஸ்யார் உன்னுடைய கட்டாட்சம் இல்லாம நடக்கவே நடக்காது எதுவும். குத பிரவருத்தி இது ஸ்ரூயத்தேஹி அது ஸ்ருதியும் பிரமாணமா எடுத்துக்கும். நீர் இல்லைன்னா உங்களுடைய சங்கல்பம் இல்லைன்னா உங்களுடைய நிரீக்ஷணம் இல்லைன்னா ஒரு வஸ்துவும் அசையாது அப்படின்னு சொல்ற ஸ்ருதி வாக்கியத்தை இங்க எடுக்கிறார். கோஹ்யேவான்யாத் கஃப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் என்பதாக மந்திரம் என்பதாக உபனிஷத் சொல்ற. கோஹ்யேவான்யாத் கஃப்ராண்யாத் யா இவர் இல்லைன்னா யாரால எல்லா வஸ்துக்களும் பிராணன கிரியையே பண்ண முடியும். இந்த ஆகாஷா ஆனந்தா எதி நஸ்யாத் கோஹ்யேவான்யாத் கஃப்ராண்யாத் யாரால இந்த இடத்துல வந்து பிராணன கிரியைய பண்ண முடியும் யாரும் மூச்சு கூட விட முடியாது இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். சோ நம்மளுக்கு இன்னைக்கு கரணக்கலைவரை பிரதானம் பண்ணி பெருமாள் இவ்வளவு அனுகிரகம் பண்ணி உபகார சங்கிரகத்தெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்கோமே நம்ம அந்த உபகாரங்கள் எல்லாம் பெருமாள் பண்ண உபகாரங்கள் எல்லாம் ஸ்மரிச்சுண்டு இன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கு நம்ம கை கால் அசங்கிறதே அவரால் அவருடைய கிருப்பையினால்தான். நான் ஒண்ணும் வேண்டாம் சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துடுத்து காலில்ன்னா நடக்கவே முடியாது நம்மளால. அதுக்கு அவஸ்தப்பட்டு அப்புறம் கொஞ்சம் பெருமாளை பிரார்த்திச்சோம்னா அது சரியா இருக்கும். அது பெருமாள் தான் வைத்தியன் வேற யாரும் வைத்திய வீரராகவன் நெல்ருக்கார் பாருங்க திருவள்ளூர்ல அவர் என்ன பிரார்த்திச்சா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். நம்மளா வந்து இது வந்து டாக்டர்ல போறோம் அப்படிலாம் பண்றோமே அதெல்லாம் வெறும் ஒரு 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 ஔபாதிகமான காரியங்கள் தானே தவிர முக்கியமான காரியம் பெருமாள் தான் பகவத் சங்கல்பம் தான் எல்லாத்த காட்டிலும் பெருசு. வேற வேற ஒரு வஸ்துவை பெருசுன்னு நினைச்சோன்னா நம்ம பெருமாளை நம்ம அவமதிக்கிறோம்னு அர்த்தம். டாக்டர்களையே கூட டாக்டர்களையும் நம்ம ஏதோ ஒரு பெருமாளுடைய அம்சமா நினைச்சுட்டு போனோம்னா தான் அந்த காரியம் பலிக்குமே தவிர டாக்டர் இவன்னா பெருசா படிச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு போனோம்னா ஒரு காரியம் பலிக்காது. எங்கேயும் பெருமாளுடைய பகவத் ஸ்மரணம் இல்லாம என்ன அது சாதிக்கிறார் பாருங்க. ஆம்னாயா வியசனான் நியரண்யருதித்தம் வேதவிரத்தான்யன்வகம் மேதச்சேத பலானி பூர்த்த விதய சர்வே ஹுதம் பஸ்மனி தீர்த்தானாம் அவகாஹனான் ச கஜஸ்நானம் வினாயத்பத துவந்துவாம்போருக சம்ஸ்மிருதி விஜயதே தேவஸ்த நாராயணஹா என்பதாக. வேதங்கள்லாம் அபியாசம் பண்றதெல்லாம் அரண்யருதித்தம் ஆயிடும் பெருமாளை ஸ்மரணம் பண்ணாமல் பண்ணால் அப்படின்னு அதுவே என்ன பண்றது வேதமே கடைசியில பகவான் நாராயண ஸ்மிருதியிலதான் கொண்டு போய் நிறுத்துறது. அகார உக்கார மகாரங்களுடைய பிரணவத்தை அதான் சொல்லி ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு அகார சப்த வாச்சனாக அங்க பெருமாள் எழுதியிருக்கார். இன்னைக்கும் பகவத் ஸ்மரணம் இல்லாம வேதாத்தியனாதிகள் வேதத்தினுடைய பாராயணாதிகள் பிரவிருத்தமே ஆறுதில்லை. கோஹ்யேவான் அனந்த் அந்தரியாமி பிராமணாதிக்கம் சர்வமிக அனுசந்தேயம் ஆஹா நேத்திதான் கருணாகராச்சார சுவாமி அந்தரியாமி பிராமணத்தினுடைய ஒரு அற்புதமான சில விஷயங்கள்லாம் சாதிச்சார். அந்த அந்தரியாமி பிராமணம் மொத்தம் இந்த இடத்துல ஸ்மரிச்சுக்க வேண்டியது. ஏன்னா அது வந்து எல்லா வஸ்துலையும் அந்தரியாமியா இருக்கிறது இல்லைன்னா அது ஒன்றும் பிரவருத்தியே ஆகாது. அது அந்தரியாமியா பெருமாள் எழுதுறதுனாலதான் அது பிரவருத்தமாறுதுன்ற விஷயத்த சொல்ற அந்த அந்தரியாமி பிராமணமானது இந்த இடத்துல அனுசந்தேயம் யா ஆத்மனி திஷ்டன் ஆத்மனஹா அந்தரஹா எம் ஆத்மானமே நவேத எஸ் ஆத்மா சரீரம் யா ஆத்மானம் அந்தரோயமேயதி சத ஆத்மா அந்தரியாமி அமிர்தஹா என்றதாக. சத ஆத்மா அவன் தான் உனக்கு ஆத்மா என்பதாக. சர்வபூத ஆத்மத்துவம் சர்வபூத ஹிருதயஸ்தி தத்துவம் சர்வபூத ஆத்மத்துவம்
நம்ம என்னமோ நம்ம ஆத்மான்னு நினைச்சோம், இந்த சரீரத்துக்கு ஆத்மான்னு நினைச்சோம்னா தப்பு. அந்த ஆத்மாவும் சரீரம் தான், அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா இருக்கு, அதுதான் பரமாத்மா அப்படின்னு நினைக்கணும்ன்றதுக்காக ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மனவந்தராய ய பிருத்திவியாம் திஷ்டன் ய ய ஆகாசே திஷ்டன் ய வா யோ வாயோ திஷ்டன் என்பதாக எல்லாத்தையும் எல்லா வஸ்துக்களையும் நிர்தேசம் பண்ணி, சிருஷ்டமான வஸ்துக்கள் எல்லாம் நிர்தேசம் பண்ணி அதுக்கு அந்தர்யாமியாக பெருமாள் தான் இருக்கார் என்ற விஷயத்தை அந்தர்யாமி பிராமணத்தில் ஸ்பஷ்டமாக்குறார் யாஜ்ஞவல்கியர் தன்னுடைய பத்னிக்கு சொல்ற வாயிலாக. நமக்கு எல்லாரும் இந்த அந்தர்யாமி பிராமணத்தை சொல்லியிருக்கார் யாஜ்ஞவல்கியர், ரொம்ப பெரிய மகான். அந்த யாஜ்ஞவல்கியரை பத்தி நேற்று கருணாகராச்சார சுவாமி சாதிச்சு, யாஜ்ஞவல்கியருக்காக ஒரு நம்ம திருமண் வடகல அதாவது சாரி ஊர்தபுன்றத்தோட ஒரு சுவாமி ஏழை பண்ணணும். அவர் வந்து யாஜ்ஞவல்கியர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம விசிஷ்டாத்வைத்தமே இல்லை. ஏன்னா அந்தர்யாமி பிராமணம் இல்லைன்னா விசிஷ்டாத்வைத்தம் இல்லை. இந்த அந்தர்யாமி பிராமணத்தை முதல்ல சொன்னவர் யாஜ்ஞவல்கியர், அவரை நம்ம கைவிட்டுட்டோம், அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு சன்னதி கூட இல்லை அப்படின்றதாக அவர் வருத்தப்பட்டு ஒரு நம்ம காலத்துல அதை ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சாதிச்சார். அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் சாதிச்சார், அதெல்லாம் இப்படி என் விஸ்தாரம் பண்ணல. அந்த மகானுக்கு ஒரு நிச்சயமா ஒரு கோவில் அமையணும் காஞ்சிபுரத்துல, அதே மாதிரி அம்மாளுக்கு ஒரு விசேஷமான அம்மாளுக்கும் ஒரு சன்னதி இருக்கணும் அப்படின்றதாக ரெண்டு ஆசை அவர் நேத்தி பட்டதை எல்லாருடையும் சொல்றேன். அந்த அந்தர்யாமி பிராமணாதிக்கம் சர்வ மிக அனுசந்தேயம் உக்தம் சுவயமேவ மோக்ஷ தர்மி. மோக்ஷ தர்மத்துல ஸ்வயம் பெருமாளை சாதிச்சிருக்கார். என்ன எற்கிஞ்சித் வர்த்ததே லோகே சர்வம் தத் சர்வம் தன் மத்விசேஷ்டிதம் அந்யோகி அந்யத் சிந்தையதி ஸ்வச்சந்தம் விததாம்யகம். எப்படி பெருமாளை சாதிக்கிறார் மோக்ஷ தர்மத்துல, இந்த லோகத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் என்னுடைய விசேஷ்டித்தங்கள் தான், அதெல்லாம் நான் பண்ற ஒரு வித்தியாசத்தினால ஏற்படுற வித்தியாசங்கள் தான் இந்த லோகத்துல இருக்க வைச்சித்தியம் எல்லாம். எற்கிஞ்சித் வர்த்ததே லோகே சர்வம் தன் மத்விசேஷ்டிதம் அந்யோகி அந்நிய சிந்தையதி, வேறொருத்தன் வேற ஏதோ காரணம்னு நினைப்பான், ஆனா ஸ்வச்சந்தம் விததாம்யம் நான் தன்னுடைய இச்சையில நான் எல்லாத்தையும் இந்த வஸ்துக்கள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சாதிக்கணும். ஏன்னா லோகத்துல இன்னும் எவ்வளவோ பேர் இன்னும் பெருமாளை புரிஞ்சுக்காததானே இருக்கா, இவ்வளவும் இருந்தும் கூட இவ்வளவு விஷயங்களை சொல்லி கூட பெருமாளே என்ன பண்றாரு என்ன தெரிஞ்சுக்கல, நான் ஏதோ அவதாரங்கள் எடுத்தேன்னா அதுவேன்னு நினைச்சுன்றா எல்லாரும், வராக அவதாரத்தை ஏதோ போற வராகத்தை பார்த்துதான் பெருமாள் எடுத்த அவதாரம்ன்றா, எந்த அளவுக்கு என்ன கிண்டல் பண்றா லோகத்துலன்னு அவரே வருத்தப்படுற. அத்திரச்ச பரமகாரண விஷய விகல்ப சமுச்சய அந்நதர பாதாத் அசம்பவாத். அத்திரச்ச பரமகாரண விஷயத்துல ஜெகத்காரண பூத்தமான அந்த ஸ்ரீமன் நாராயண விஷயத்துல விகல்ப சமுச்சய அந்நதர பாதாத் அசம்பவாத், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ இல்ல ரெண்டுமா இருக்குமோ இல்ல ரெண்டுல ஒன்னா இருக்குமோ, அத இதெல்லாத்தையும் ரொம்ப அழகா சாதிக்கிற. இந்த சராஜகம் அராஜகம் புனர் அநேக ராஜம் ததா யதாபிமத ராஜகம் ஜெகதிதம் ஜஜல் புர்ஜடாஹா என்பதாக பட்டர் ரங்கராஜஸ்தவத்துல சாதிக்கிறார். சில பேர் என்ன சொன்னா ஜஜல் புகு ஜடாஹா ஜஜல் புகு, ஜடங்களா இருக்கிற இந்த ஜனங்கள் மனுஷர்கள் இப்படி எல்லாம் உளறினா ஜஜல் புகுன்னு சப்தத்தை பிரயோகம் ஜல்பனம் பண்றது, ஜல்பனம்னா உளர்றது விஷயம் தெரியாத பேசல் அப்படி ஜனங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர் சார் இந்த லோகம் சராஜகம் அப்படின்னு சில பேர் சொன்னா, சில பேர் அராஜகம் அப்படின்னு சொன்னாலும் ராஜா இல்லாத தேசம் இது, உன்னர் அநேக ராஜம் நிறைய நிறைய ராஜாக்கள் இருக்கலாமே அப்படின்னு சில பேர், யசாபிமத்த ராஜகம் அவ்வாளுக்கு யார் ராஜாவோ அவள்னா அவ்வாள ராஜாவா வச்சுக்கலாம்னு இன்னும் சில பேர் சொன்னாலும் ஜெகதிதம் ஜஜல்பூர் ஜடாஹா ஸ்ருதி என்ன பண்ணித்து தரதமத்துவ சித்ராங்கிகா துவையைவ வரத நித்ய ராஜன்வதி, நீதான் உன்னாலதான் ஹே வரத உன்னாலதான் இது ஜெகத்தே ராஜன்வதி ராஜாவை உடையதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லித்து என்பதாக அங்க முடிக்கிறார் பட்டர். எவ்வளவு அழகான ஸ்லோகங்கள் எல்லாரும் இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் ஆளவந்தார், ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் தான் மூலம். இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் மூலம் இந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் தான். அதை பார்த்துதான் எல்லாரும் ஸ்லோகங்கள் எழுதணும், ஸ்லோகங்கள் மூலமாக சம்பிரதாய விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டதே அதுக்கு வழிகாட்டியாக அமைஞ்சவரே யாமுனாச்சாரியர் தான். அப்போ விகல்ப சமுச்சய அந்நியதர பாதம் இதெல்லாம் நடக்காது பரமகாரண விஷயத்துல, விகல்பமும் கிடையாது, விகல்பம்னா இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்ற விகல்பம் கிடையாது, சமுச்சயம் கிடையாது, ரெண்டும் சேர்ந்து இருந்துட்டோம் யதாபிமத்த ராஜகம் இருக்கலாம் அதுவும் கிடையாது, இல்ல ரெண்டுல ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்றது கிடையாது, இதெல்லாம் இல்லாததுனால கதி சாமானிய நியாயின்னு ஒரு இடத்துல ஒரு வேத வாக்கியமானது ஒண்ணு சொல்லிடுத்துன்னா
அதே கத்திய எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணணும்ன்ற அந்த காரண வாக்கியானி சர்வாணி தொய் ஏக கண்டானீதி எல்லா காரண வாக்கியங்களும் அதன காரண வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அந்த காரணம் ஜெகத் காரணமா சொன்ன வஸ்து எதிரான புருஷ சூக்த பிரதிபாதிதமான ஸ்ரீமன் நாராயணன் மகாநாராயண உபனிஷத்தின் அத்தமாக பெருமாளையே ஜெகத்காரணமாக சொல்றது. அந்த இடத்துல சொல்றது அது வேற ஒரு உத்தேசம் இல்லாத பிரவர்த்தமான அந்த வேற உத்தேசமே கிடையாது. அதுக்கு என்ன முக்கிய உத்தேசம்னா இத்தனை இடத்துல ஜெகத்காரணமா சொல்றிருக்கிற வஸ்து எதுன்றத நிர்ணயம் பண்றதுக்காகவே வந்த அந்த புருஷ சூக்தமானதும் வேற மகாநாராயண உபனிஷத்து அதெல்லாம் நமக்கு பெருமாளை தான் ஜெகத்காரணமா சொல்றது. வரத நித்திய ராஜன்பத்தின்னு அதை தான் சாதிச்சார் அவரும். கதி சாமானிய நியாயம்னு ஏகத்திர உபனிஷதி காரணத்தேன பிரதிபாதித்தம் எது வஸ்து அதே வஸ்து தான் ஜெகத்காரணமாக அந்யத்திர கூட நிர்ணயம் பண்ணணும்ன்றதுதான் கதி சாமான்யம். எல்லா வாக்கியங்களுக்கும் ஒரே கதி சொல்லணும். கத்திய சாமான்யமா ஜெனரலைஸ்டு மெத்தட் ஆஃப் கன்க்ளூடிங் த ஜெகத்காரணம் இஸ் வாட் கதி சாமானிய நியாயம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் சொல்லிடக்கூடாது. ஆஹ், ஜெகத்காரணம் அநேகமா இருக்கலாம் அப்படின்ற வாதம் எதனால வரும்னாக்க அந்த அந்த ஜெகத்காரணமா இருக்கிற சொல்லாங்க சிவையவ கேவலகான் இருக்குது அந்த இடத்துல பிரம்மாவை ஜெகத்காரணமா சொல்லியிருக்குது அப்படின்னா அதெல்லாம் வச்சுட்டு நம்ம பிரமிக்க கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல நிர்ணயம் ஆயிடுச்சுன்னா அந்த சிவசப்தத்துக்கும் மங்களார்த்தகத்துவம் தானே தவிர சிவஸ்தானுகுன்றதாக சஹசநாமத்திலேயே வருது. அதனால விஷ்ணுவுக்கும் சிவகான்ற சப்தம் பொருந்துருது அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா? அது பொருந்துறது இல்லையோ பட்டர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதுவும் நாராயண பரமா அர்த்தம் பண்ண முடியும். ஆனா நாராயண சப்தத்துக்கு தான் வேற அர்த்தம் சொல்ல முடியாதே தவிர நத்துவம் பாதத்தேன்னு அப்பய தீட்சிதர் விட்டுட்டார். அதனால கதி சாமானிய நியாயன காரண வாக்கியானி சர்வாணி எல்லா ஜெகத்காரண வாக்கியங்களும் தொய் ஏக கண்டானி உன் விஷயத்தில் ஒரே அபிப்பிராயத்துடன் இருக்கிறது. ஸ்ருதிகள்லாம் ஒரே அபிப்பிராயம் ஏக கண்டானி ஒரே கண்டத்தோட சொல்ற ஒரே கண்டத்தோட சொல்றாக்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவானா சொல்ல மாட்டானே. இங்க வந்து இப்படி சொல்ல வேண்டியது அங்க வந்து இப்படி சொல்ல சாதாரண மனுஷால் பேசுற காரியம் பண்ற காரியம். சில சமயத்துல சாதாரண மனுஷால் என்ன பண்ணுவானா இங்க ஒண்ணு சொல்லி அங்க ஒண்ணு சொல்லி இன்னொரு நல்ல போயிட அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு லோகத்துல இந்த மாதிரி ஏமாத்தின்னு இருப்பா. ஆனா அவளுக்கெல்லாம் பேர் கெட்டு போயிடும். ஆனா ஸ்ருதிக்கு பேர் நிவரல் கெடலையே. அதனால என்னென்ன தாத்பரியம் என்னன்னா அது ஏக கண்டமா தான் சொல்றது. அதை சொல்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுல வேணா தப்பு பண்ணலாமே தவிர அதனால இதை காட்டிலும் வேற ஒண்ணு ஜெகத்காரணம் அப்படின்ற சங்கையானது வராது. வெத்திரேகோக்தியா சூச்சு சர்வாணி தொய் ஏக கண்டானீதி வெத்திரேகோக்தியா சூச்சதே. வெத்திரேகோக்தினா இந்த இடத்துல நாளம் பிரபோ பவித்துமேவ குத பிரவர்த்தி அப்படின்றது நான் வந்திருக்கு பாருங்க. எதி நா அவேக்ஷசே தத்தோ நாளம் பவித்துமேவ நாளம் குத பிரவர்த்தி அப்படின்னு அந்த இல்லாம போயிடும் அப்படின்னு நெகட்டிவ் அப்ரோச்ல சொல்லிருக்கு. நெகட்டிவா அதாவது என்ன சென்டென்ஸ் நெகட்டிவ் எதி தத்துவ நாவேக்ஷசே நீர் பார்க்காமல் இருந்திருந்தால் நடந்திருக்காதுன்னு சொல்ற வெத்திரே கோக்தியா என்ன சித்தமாறுதுன்னா நிச்சயமாக உம்மாலதான் இது நடக்கிறது அப்படின்னு குத பிரபத்தி. கதி சாமான் காரணத்துவோக்தியைவ யோ பிரம்மாணம் இத்தியாதி ஸ்வேதாஸ்வத்திர மந்திரோக்தம் சரண்யத்துவம் அப்படி ஆகிருஷ்ணம். ஆஹா, காரணத்துவம் சொன்னதுனால ஜெகத்காரணத்துவம் சொன்னா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தகும்ப தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே என்கிற அந்த சர்வசரண்யத்துவம் இருக்கே அது கூட இந்த இடத்துல சொல்லப்பட்டது. இத்தியாதி ஸ்வேதாஸ்வதர மந்திரத்துல சொன்ன சரண்யத்துவம் அப்படி ஆகிருஷ்டம் சரண்யத்துவம் இங்க எழுத்து சொல்லப்பட்டது எடுத்து சொல்லப்பட்டது. இந்த எதனாலன்னா காரணத்துவோக்தியை ஜெகத்காரணத்துவம் இவருக்கு நாவேக்ஷசேன்னு நெகட்டிவ்ல சொல்லி வெத்திரேகமுக்கேன்னு சொல்லி அந்த ஜெகத்காரணத்துவத்தை சொன்னதுனால யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் சுப்ரகிணோதி தஸ்மைன்ற மந்திரத்துல தகும தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியேன்ற சரண்யத்துவமும் சொன்னதாக ஆச்சு. சர்வலோக சரண்யாய ராகவாய மம் மகாத்மனே நிவேதேதமம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். என்ன அழகான கம்பீரமான வாக்கியங்கள் வால்மீகி போடுறப்ப சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே ஏவம் போக மோக்ஷ அர்த்த பிரவிற்த்தி ஔபைக கரண கலேவர தானாதி பிரகாரேன இத்தியர்த்தா ஏவம் ஏவம் நிசர்க சுகதின்னு இருக்கு. அந்த இடத்துல ஏவம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவம் போல்டு பண்ணிருக்கணும் பண்ணல. உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சிருப்பார் சுவாமி
மோக்ஷார்த்தேன்னு மோக்ஷ அர்த்தன்னு ரிக்ஷா தீர்க்கம் இருக்கணும், அதை வந்து மாத்திக்கோங்கோ. மோக்ஷார்த்தேன்னு எடுத்து மோக்ஷார்த்த அப்படின்னு மாத்திக்கணும். அதை மோக்ஷார்த்த போக மோக்ஷார்த்த பிரவிற்த்தி ஔபைக்க, போகத்துக்கும் இந்த லோகத்திலே சம்சரிக்கிறதுக்கும் மறுபடியும் மோக்ஷார்த்த மோக்ஷத்துக்கும் ஆன பிரவிற்த்தி ஔபைக்கமான பிரவிற்த்திக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய கரண கலேவர, கரணம் என்ன கலேவரம் அப்படின்னா இந்திரியம், இது கரணம்னா இந்திரியம், கலேவரம்னா தேகம், இவைகளை தானாதி பிரகாரேன கொடுப்பதன் மூலமாக அவர் நிசர்க சுகிருதி. ஏவம் நிசர்க சுகிருதி, இப்படியாக அவர் நிசர், இப்படியான எப்படியாக அதுக்கு சாதிக்கிற போக மோட்சம் ரெண்டுத்தையும் அனுபவிப்பதற்கு வேண்டிய கரணக்கலேபரங்களை மறுபடியும் பிரவிற்த்தி தர்மத்திலே இருக்கணும்னா பிரவிற்த்தி தர்மத்துல இருக்கலாம், நிவர்த்தி தர்மம்னாக்க நிவர்த்தி தர்மத்துல இருக்கலாம். நிவர்த்தியும் தர்மம் ஆஸ்திதாக அப்படின்னு நிவர்த்தி தர்மத்தை ஆசைப்படுபவர்கள் மோக்ஷுக்கள், பிரவிற்த்தி தர்மத்தை ஆசைப்படுபவர்கள் போகிகள். அவள் மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறவா. அதனை அவா பண்ற காரியங்கள் அப்புறம் நிவர்த்தி தர்மத்தை ஆசிரிச்சு அவா பண்ற காரியங்கள் ரெண்டுலயும் ரொம்ப மகான் வித்தியாசம் இருக்கும், பெரிய வித்தியாசங்கள் இருக்கும், பார்க்கச்சே தெரிஞ்சிடும். இவா நிவர்த்தி தர்மத்தை ஆசைப்படுறவா இதெல்லாம் அனுஷ்டிக்கிறார், பிரவிற்த்தி தர்மத்தை ஆசைப்படுபவர்கள் இந்த காரியங்கள் செய்கிறார்கள் என்று வித்தியாசமானது இருக்கும். போக போக மோக்ஷார்த்த பிரவிற்த்தி ஔபைக்க கரணகலேவரதானாதி பிரகாரேன ஏகாக்கி நரமேத இத்தியனேன அபிப்பிரேதம் விஸ்வ சிருஷ்டி உபயுக்தம் தயமான மனஸ்துவம் சூச்சயதி நிசர்க சுகிருதி. இது ச ஏகாக்கி நரமேத, அவர் தனியாக சந்தோஷப்படவில்லை, ரொம்ப நாள் அவர் சிருஷ்டி பழைய காலத்துல தனியா இருந்தார், தனியாவே இருந்தார். அந்த தனியா இருந்தவர் ச ஏகாக்கி நரமேத, அவர் தனியா சந்தோஷப்படலை. அதனால என்ன ஆச்சுன்னா விஸ்வ சிருஷ்டி பண்ணணும் என்கிற தயமான மனஸ்தம் சூச்சயதி நிசர்க சுகிருதி. ஏன்னா நிசர்க சுகிருத்துன்ற சப்தத்தினால என்னடா தெரியறதுன்னா ரொம்ப அழகா சாதிக்கிறார், அதுக்கு இந்த மந்திரத்தை எடுக்கிறார். ச ஏகாக்கி நரமேத, அவர் தனியாக தான் சந்தோஷப்படவில்லை. அப்ப என்ன பண்ணாரு, எவ்வளவு தயை இருந்ததுன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு எல்லாம் கரணக்கலைவரை பிரதானம் பண்ணலாம்னு விஸ்வ சிருஷ்டிக்கு உபயோகமான தயமான மனஸ்தம், தயை இருக்கணும், அப்பதான் ஈக்ஷத சஈக்ஷத லோகான்னு சுஜயித்தின்னு பெருமாள் சங்கல்பிக்க முடியும். தயமான மனஸ்தம் சூச்சயதி நிசர்க சுகிருதி. சர்வசாமான்யதா பூர்வோபகார பிரத்யுபகார நிரபேட்சி நிரபேட்சித ஹிதைஷிடீத்தர், ஏதாவது நம்ம பூர்வத்துல உபகாரம் பண்ணிருந்தா அதுக்கு பிரத்யுபகாரமாக இந்த ஜெகத் சிருஷ்டியை பண்ணிருப்பாரோன்னா அதெல்லாம் கிடையாது. சர்வசாமான்யதா எல்லாருக்கும் சமானமாக, எல்லா சேதனங்களுக்கும் சமானமாக, அதற்கு மின் எதுவும் பூர்வ உபகாரத்தை எதிர்பார்க்காத பிரத்யுபகாரமாக இல்லாமல் பூர்வோபகார பிரத்யுபகாரம் ஏதாவது எதனா அவன் பண்ணியிருந்தானா அவனுக்கு நாம எதனா பண்ணணும். இப்ப லோகத்துல என்ன பண்றான்னா என்ன, அவா நம்ம பார்த்து கல்யாணத்துக்கு வந்து எவ்வளோ அனுகிரகம் பண்ணாள் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அதே மாதிரி அவ 100 ரூபாய்னா இவன் 100 ரூபாய், அவ 1000 ரூபாய்னா இவ்வளோ 1000 ரூபாய் அப்படிலாம் பண்றாப்ப. அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் அப்படின்ற மாதிரி பெருமாள் பண்றாருன்னா கிடையாது. நம்ம ஒரு உபகாரம் பண்ணதில்லை பெருமாளுக்கு, அபகாரம் தான் நம்ம பண்றதெல்லாம், ஏதோ ஒரு விதத்துல அபகாரமா கூட போய் முடிஞ்சிடும். ஆனா பெருமாள் பண்றதோ அந்த பிரத்யுபகார நிரபேட்சிதமான ஹிதைஷி நீத்தியத்த, ஹிதத்தை மட்டுமே நினைக்கிற எல்லாருக்கும் சர்வசாமான்யதா எல்லாருக்கும் பொதுவாக பொத்தம் பொதுவாக பூர்வோபகார பிரத்யுபகார நிரபேட்சித, முன்ன எதனா பண்ணிருக்கானா அவன், நான் எதனா பண்ணன்னா பிரத்யுபகாரம் பண்ணுவானா, ரெண்டு ரெண்டு அபேட்ச. பூர்வோபகாரம்னா இதுக்கு முன்ன அவன் என்ன பண்ணான்னு பாக்குறது, பிரத்யுபகாரம்னா நம்ம பண்றதுக்கு அவன் எதனா பண்ணுவானான்னு எதிர்பார்க்கறது. இது ரெண்டும் எதிர்பார்க்காத பண்ற காரியம் சர்வலோக ஹிதைஷினி, அது அப்படி பகவானுடைய பிரவர்த்தி நிரபேட்சித ஹிதைஷினி பிரவர்த்திஹீனர். நிசர்க சுகிருதி சுகிருத்த நைசர்கிகத்துவம் சுவாபாவிகி ஞானபல கிரியா சேத்திர ரக்ஷண கிரியாபி சுவாபாவிகத்துவக்தியா அர்த்த சித்தம். சரி, நிசர்க சுகிருத்தின்னு சொல்லிருக்கிற அது வேதத்துல எங்க சித்தமாச்சிருக்கு, சுவாபாவிகி ஞானபல கிரியா சானம் பலம் கிரியை இதெல்லாம் பெருமாளுக்கு சுவாபாவிகம் அப்படின்னு. அதுல இருந்து ரக்ஷண கிரியை இருக்குல்ல, கிரியான என்ன கிரியானா ரக்ஷண கிரியா, ரக்ஷணம் பண்றதுன்ற கிரியை, அதுவும் சுவாபாவிகமா இருக்கிறதுனால நைசர்கிக சுகிருத்துவமானது வெளிப்படுகிறது அர்த்த சித்தம். அத சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சன்னு கிரியைய சுவாபாவிகத்துவம் சொன்னதுனாலேயே நிசர்க சுகிருத்துவம் தெரியும். சுவாபாவிகமாகவே இவருடைய கிரியை வந்து எல்லாருக்கும் அனுகூலமா தான் இருக்கும் அப்படின்னா அவர் நிசர்க சுகிருத்து தானே அப்படின்னு அர்த்தத்தா சித்தமா இருக்கு.
அதுக்குன்னு ஒரு பந்தி ஒரு வேத வாக்கியத்தை எடுக்கிறார் பாருங்க. நம்மளுக்கு இல்லைன்னா இந்த சுவாபாவிக ஞான பல கிரியாச்சேன்றதுல ஞானம் பலம் கிரியை எல்லாம் சுவாபாவிகன்றதுல கிரியைன்றது ரக்ஷண ரூப கிரியையும் சுவாபாவிகம்னா பெருமாள் நிசர்க சுகிருதா இல்லையா அப்படின்னு ஆக்ஷேபத்தாக கிடைக்கிறது. அந்த அர்த்தத்தை அந்த ஸ்ருதி எடுத்து சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிக்கிறார். அத்தனை அதெல்லாம் ரொம்ப சுலபமான காரியம் கிடையாது. இந்த பங்கிகள்லாம் பார்க்கச்ச ஒவ்வொரு பங்கியும் அதை இன்னும் விஸ்தாரம் பண்ணி சொல்லணும். ஒவ்வொரு பங்கிலையும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் யோஜனை பண்றதுக்கும் கொஞ்சம் அதே சமயம் கொடுக்கணும் இல்லையா. நீங்களும் யோஜனை பண்ணி கொஞ்சம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக அதே ரொம்ப விஸ்தாரம் பண்றது இல்லை. அத்தனை பிரபு சப்தேன சுகுத் சப்தேனச்ச சர்வசிய பிரபு மீசானம் சர்வசிய சரணம் சுகுதேதி ஸ்வேதாஸ்வதர வாக்கியம் சூச்சிதம். இங்க பிரபு சப்தத்தினால சுகுத் சப்தத்தினால ரெண்டு சப்தத்தினால சர்வசிய பிரபு மீசானம் சர்வசிய சரணம் சுகிருத்து என்ற மந்திரமானது ஸ்வேதாஸ்வதர வாக்கியமானது ஸ்மரிக்கப்பட்டது. ஏன்னா யாமுனாச்சாரியர் போல இருக்கிற எழுதுகிற ஸ்லோகங்கள்ல வேத வாக்கியங்களுடைய வாசனை இல்லாமையா இருக்கும். நாதமுனிகளுடைய வம்சத்துல அவதரிச்சவர் அவளுடைய அவளுடைய வாக்குல இருக்கிற கந்தம் இருக்கே அது வந்து அற்புதமான வேத பரிமளம் நிகம பரிமளம் அப்படின்னு நிகம பரிமளம் அப்படின்றது இங்கதான் வீசும். அதனால சர்வசிய பிரபு ஈசானம் சர்வசிய சரணம் சுகிருத்துன்ற சுகிருத் சப்தமும் பிரபு சப்தமும் இருக்கு. அந்த ரெண்டு சப்தமும் இந்த இடத்துல பிரபோன்ற சப்தத்தினாலையும் நிசர்க சுகிருத்தின்ற சப்தத்தினாலையும் சொல்றதுனால அந்த ஸ்வேதாஸ்வதர வாக்கியம் சூச்சிட்டம். என்ன அப்சர்வேஷன், என்ன ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம். நினைச்சு பார்க்க முடியுமா சுவாமி தேசிகனால பண்ற இந்த காரியங்களை? அவரும் ஒரு நிசர்க சுகிருத்தாவே இருக்காரு நம்மளுக்கு. அதனாலதான் நம்ம வேதாந்த தேசிகரே வெங்கட நாயக்கா, அதாவது பெருமாள் தான் அவரே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ய் நகி துவதன்யா கஷ்டிதேவம் பிரமாண சித்த இத்தி பாவகா நிசர்க சுகிருதி துவயி. உன்னை தவிர வேற யாரும் பிரமாணத்தினால இப்படி சர்வலோக சுகிருத்தாக தெரியவே இல்லை. சர்வஜந்தோகோ இத்தியேத்தத்து காக்காட்சி நியாயாத் உபயத்ர அன்வேத்தினர். காக்காட்சி நியாயாத் உபயத்ர அன்வே உபயத்ராப் அன்வேத்தி எப்படின்னா சர்வஜந்தோகோ சுகிருதி ஸ்லோகத்தை எடுத்து பார்க்கணும். இப்போ சர்வஜந்தோகோ சுகிருதி சர்வஜந்தோகோ சுவாமின் சர்வஜந்தோகோ சுகிருதி ரெண்டு இடத்துலயும் அன்வைக்கும். சர்வஜந்தோகோ சுகிருதி துவயின்னு அங்கேயும் அன்வைக்கும். சர்வஜந்தோகோ சுவாமின் எல்லா ஜந்துக்களுக்கும் சுவாமியானவரே அப்படின்னு ரெண்டு இடத்துலயும் அன்வைக்கும். காக்காட்சி நியாயம்னா என்ன அர்த்தம்? காக்கா ஒரு கண்ணாலேயே இந்த சைட்லயும் பாத்துரும் அந்த சைட்லயும் பாத்துரும். அதுக்கு இருக்கிறதே ஒரு கண்ணு தான், ஒரு கண்ணு தெரியாது அதுக்கு. அன்னைக்கு பெருமாள் ஒரு கண்ணு எடுத்துட்டார் இல்லையா, அதனால ஒரு கண்ணு தான் தெரியும் அதுக்கு எல்லா காக்காக்கு. அதனால காக்காட்சி நியாயாத்து உபயத்ர அன்வேத்தி பதிம் பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகம் சகாரணம் கரணாதிபாதிபா பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேஷா பதிம் பதீனாம் பதி பதீனா பதிம் பதீனாம் பரமம் பரஸ்தாத் ஏஷ பூத பூதபதி ஏஷ பூதபாலா இத்தியாதிஷு பிரசித்தம் ஹி சர்வஸ்வாமித்வம். சர்வஸ்வாமித்வம் என்ன? இந்த இடத்துல சுவாமித்வத்திலையும் காக்காட்சி நியாயன அன்வயம்னு சொன்னார் சர்வஜந்தோ சுவாமின் அப்படின்னுட்டு. சோ இந்த சர்வஸ்வாமித்வம் எப்படி தெரியறதுன்னா பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகம்ன்ற இந்த வாக்கியத்தாலையும் சகாரணம் கரணாதிபாதிபா பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேஷா பதிம் பதீனாம் பரமம் பரஸ்தாத் ஏஷ பூதபதி ஏஷ பூதபாலஹா அப்படின்ற இடங்கள்லாம் சர்வஸ்வாமித்துவமானது உபனிஷத்தால தெரியறது. ஏதச்ச சர்வேஷாம் சுவார்த்தோபகாரகத்தே சர்வசிய ததிஷ்ட விநியோகார்கத்தே ஹேது. இதனால என்ன தெரியறதுன்னா சர்வேஷாம் சுவார்த்தோபகாரத்தை எல்லாருக்கும் உபகாரம் பண்றது, சர்வசிய ததிஷ்ட விநியோகாரத்தை எல்லாரையும் தன்னுடைய இஷ்டமான காரியங்கள்ல விநியோகம் பண்ணிக்கிறது. பாருங்கோ இந்த எண்ணம் தான் ரொம்ப முக்கியமானது. பெருமாள் தன்னை தன்னுடைய இஷ்டமான காரியங்கள்ல விநியோகம் பண்ணிக்கிறார் அப்படின்ற எண்ணம் வேணும். என்ன தான் தனக்காக தன்னுடைய ஏதோ ஒரு காரியத்துக்காக தன்னை உபயோகப்படுத்திக்கிறார். சுவார்த்த உபகாரகத்தை ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு சொல்றோமே அந்த அதனுடைய தாத்பரியத்தை இங்க ஏதச்ச சர்வேஷாம் சுவார்த்தோபகாரகத்துவே சர்வசிய ததிஷ்ட விநியோகார்கத்தே ஏது. எது அந்த சுவாமித்வம். அந்த சுவாமித்வம் அவன் இருந்ததுன்னா அவன் நம்ம சர்வஜகத் சுவாமின் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோ சுவாமின்னு அர்த்தம் தானே அதுக்கு. அந்த அர்த்தத்தை இந்த இடத்துல சாதிக்கிறேன். இவ்வளோ இந்த சுவாமின்ற சப்தத்துக்கு அவ்வளவு கௌரவம். என்ன நச்சித்திரம் நாத்பூதம் இதுல ஒன்னும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இது எதுல என்ன என்கிட்ட நிசர்க சுகிருதி போய் சர்வஜந்தோகோ சர்வஜந்துக்கும் நிசர்க சுகிருதானத்துல அதே எங்கிடத்துல ஒரு இந்த பிரீத்தி காமிக்கத்துல ஆச்சரியம் இல்லை. நச்சித்திரம் நாத்புதம் இதம் ஸ்துதி வைகுஞ்ச அநாதரேன ஸ்தோத்தரிமை பிரீத்தி ரூபம் இத்தியர்த்தம். ஸ்துதியில நிறைய தப்புகள் இருக்கலாம், ஆனா கூட அதெல்லாம் திரஸ்காரம் பண்ணிட்டு ஸ்தோத்தாவா இருக்கிறதுனால என்கிட்ட நீர் பண்ண பிரீத்தி இருக்கே அது இந்த
அந்த நிசர்க சுகிருதான உனக்கு இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. சைவ வாத்சல்யாக்கியா குணா சர்வ அவிசேஷேன கடவல்யா முக்தா, எல்லாரிடத்திலையும் இந்த வாத்சல்யமானது பெருமாளுக்கு இருக்குன்றத கடசுத்தி சொல்றது. அங்குஷ்ட மாத்திர புருஷோ வந்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்யஸ்தோபிகுப்சதைதி. அங்குஷ்ட மாத்திரனான புருஷன் பருஷான் ஆயிடுத்து, அது புருஷான்னு மாத்திக்கோ. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி, ஆத்மாவுடைய நடுவுல எல்லாருக்கும் இருக்கார். பூதபவ்யசிய ஈசானா, பூதம் பவ்யம் எல்லா வஸ்துக்களுக்கும் அவர்தான் ஈசானஹா நியந்தா நத்தத்தோ விஜுகுப்ஸ். அதனால யாருக்கும் எந்த ஒரு விதமான கஷ்டமும் மனசுக்குள்ள ஏற்பட வேண்டாம், எனக்கு அவர் அந்தரியாமியா இருக்காரா இல்லையா இல்லை அப்படி எல்லாருக்கும் அந்தரியாமின்னு சொல்றோம். உபபிரமிதம் ச, இதையே உபபிரமணம் பண்ண வந்த ஸ்ருதியாது உபநிடத புராண வாக்கியங்கள், அதாவது இத்திஹாச வாக்கியமானது ரிபுணாமபி வத்சலஹான்னு சொல்லி சத்ருக்களிடத்துல கூட வாத்சல்யம் காமிப்பவர். சர்வ எல்லாருக்கும் நிசர்கசுகிருதித்வை சர்வஜந்தோஹோ, நிசர்கசுகிருதித்வை சர்வஜந்தோஹோன்ற இடத்துல சர்வஜந்தோஹோ சுவாமின்லயும் சேர்க்கணும், சர்வஜந்தோஹோ சுகிருதின்றத்துலயும் சேர்க்கணும். அதனால ரிபுணாமபி வத்சலஹா, சர்வசப்தத்துக்கு சங்கோச்சமே கிடையாதுன்னு அர்த்தம். சர்வசப்தத்தை சங்கோச்சம் பண்ணி வந்து அவருக்கு வேண்டிய வாழ்டத்துலதான் பிரீத்தி காமிப்பார், வேண்டாத வாழ்டத்துல காமிக்க மாட்டார்ன்னு சொல்லிடலாமா சுவாமின்னு அர்த்தம். அது ரொம்ப அனுகுணமா இருக்குமே சுவாமின, சில பேருடைய மனசு அப்படி போகும். அனுகூலமா இருக்கிறதுன்னா பெருமாளையும் தன் பட்சத்துல சேர்த்துண்டு தன்னை மாதிரியே ஆக்கி விடுறது. அவர் அப்படி கிடையாது, அவர் அவருக்கு வந்து பிடிச்சவா பிடிக்காதவான்ற பேதமே கிடையாது. ரிபுணாமபி வத்சலஹா, சத்ருகளத்துல கூட வாத்சல்யத்தை காமிக்கக்கூடியவர். அது ரொம்ப தீவிரமா போனா ஒரு சமயங்கள்ல வாத்சல்யத்தினால்தான் கொலை பண்ற இடத்தோ இந்த ஜந்து இவ்வளவு பாபம் பண்றதே, இது என்ன ஸ்திதிக்கு போக போறது, இதை இங்கேயே கொலை பண்ணிட்டு இதை நம்ம எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிச்சுட்டா ஸ்வேத வைகுண்டத்துக்கு போயிட்டு அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரணும்ட்டு காரியம் பண்றாரே தவிர, மற்றபடி ரிபுணாமபி வத்சலஹா இன்று போய் நாளை வான்னு சொன்னார் ஒழி, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பா இன்னும் கொஞ்சம் தயாரெல்லாம் பண்ணிட்டு வான்னு சொன்னார் பாருங்க. அந்த வாத்சல்யம் ரிபுணாமபி வத்சலஹா, அதனாலதான் இந்த சப்தத்தை ரெண்டு இடத்துலயும் அன்வைக்கிறேன். இதம் ஆசித வத்சலத்துவம் ந சித்திரம், அப்படி இருக்கிற உமக்கு இந்த ஆசித வத்சலத்துவம் இப்ப என் மேல கதிச்சிரே சம்பிரதி ஈக ஸ்தோத்ரே பிரேரயதா தவ, இந்த ஸ்தோத்திரத்துல பிரேரணை பண்ணி கட்டாட்சம் பண்ணி பிரேரணை பண்றே தவ, மன்முகோதித ஸ்துதி சிரவணேன, என்னுடைய முகத்துல இருந்து வர ஸ்துதிய கூட சிரவணம் பண்றதுனால ஜெகத் வியாபார விஹார சபல சம்பத்தியதை திபாவா, இந்த ஜெகத் வியாபார விஹாரம் இருக்கே அது சபலம் ஆயிடும். உம்முடைய ஜெகத் வியாபார விஹாரம் இருக்கே அது சபலம். எப்படின்னாக்க இந்த ஜெகத்வியாபார விஹாரம் இருக்கே அது நீர் பண்றீர், அது லோகத்துல எத்தனையோ பேருக்கு ஒண்ணுமே புரியறது இல்லை, இந்த ஸ்தோத்திரம் மூலமா அது தெரியட்டும். தன் முகோ மன்முகோ ஸ்ருதி சிரவணேன, ஸ்ருதி சிரவணே சிரவணே இவ, ஓஹோ க்ஷமிக்கணும், சம்பிரதி ஸ்தோத்திரே பிரேரேதா தவ தன் மன்முகோதித ஸ்ருதி சிரவணே சிரவணே இவ, எப்படி என்னுடைய வாயிலேந்து வர ஸ்தோத்திரத்தை கேட்கறதுல கூட ஒரு ஒரு ஸ்ரத்த எடுத்துக்கிறீரோ அந்த மாதிரி ஜெகத் வியாபார விஹாரத்திலையும் ஸ்ரத்த எடுத்துக்கிறதுனால அதுவும் சபலம் இதுவும் சபலம்னு அர்த்தம். அத்த ஸ்துதி வைமுக்கிய நிவர்த்தனாதி லப்த விஜய சந்தோஷ பகவதுக்தி பிரத்யுக்தி ரூபதா ஆச்சாரியோக்தா. அத்த இந்த இந்த ஸ்லோகத்துல ஸ்துதி வைமுக்கிய நிவர்த்தனை, ஸ்துதி என்னடா ஸ்தோத்திரம் பண்றது நாம கேட்கறது அப்படின்னு வைமுக்கியம் இல்லாமல் அதை நிவர்த்தி பண்ணி அதையும் பெருமாள் கேட்கறதுக்காக லப்த விஜய சந்தோஷ, அதனால ஒரு விஜயத்தை அடைந்து ஆஹா பெருமாளே என்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கிறார்ன்றதுனால ஒரு ஜெயம் விஜயம், அதனால ஏற்பட்ட சந்தோஷம், அதனால ஏற்பட்ட பகவானுடைய உக்தி பிரத்யுக்தி, பகவான் சொல்றது இவர் இவர் திரும்பி சொல்றது எப்படி பிரத்யுக்தி எப்படி ஆச்சுனாக்க அவா இப்படி என் மேலேயே கருணை காமிக்கிறாரு என்ன அதனால இந்த லோகத்துக்கே கருணை காமிச்சு நீர் இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கச்சே என் மேல கருணை காட்டுறதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு சொல்றதான பிரத்யுக்தி இது. அவர் பெருமாள் சொல் சாதிக்கிறார், நீ ஸ்லோகம் பண்ணுப்பா ரொம்ப அற்புதமாக அமையட்டும்னு அவர் சொல்ல, அவர் கட்டாட்சி குளிர கட்டாட்சிக்க இந்த கட்டாட்சம் இல்லவா இன்னைக்கு அதெல்லாம் பண்ணித்து அப்படின்னு அந்த ஆச்சா உக்தி பிரத்யுக்தி ரூபமா இந்த ஆச்சாரியரால இது சொல்லப்பட்டது. ததாகி வேத்த யதா மமத்வை வாத்சல்யம் யதாச்ச முக்த பாஷித்தே பித்ரோரிவமே பவன் முககத முகாகத ஸ்துதி வச்சன சிரவண கௌதூகலம் இது வதந்தம் பிரத்யாகான் ஆவேக்ஷசே. பெருமாள் என்ன சாதிக்கிறார்னா ததாகி வேத்த யதா மமத்வை வாத்சல்யம் யதாச்ச முக்த பாஷித்தே பித்ரோரிவமே பவன் முகாகத ஸ்துதி வச்சன சிரவண கௌதூகலம். எப்படியான அப்பா அம்மாக்கள்
பித்ரோஹோ இவ மாதாச்ச பிதாச்ச பித்ரோ பித்ரோஹோ இவ முக்த பாஷிதே குழந்தைகள் பேசுறத கேட்டு சந்தோஷப்படுவாளே அந்த மாதிரி உன்னுடைய ஸ்துதி சிரவண உன்னுடைய ஸ்துதி சிரவணத்தினால எனக்கும் சந்தோஷம் ஏற்படும் சிரவண கௌதூகலம் அதனால எனக்கு உன்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கறதுல ஒரு கௌதூகலம் இருக்கு உற்சாகம் இருக்கு தத்தாகி வேத்த யதாமமத்வயி வாத்சல்யம் அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்க எப்படி என் மேல உன்னுடைய வாத்சல்யம் இருக்குன்றத அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்க எப்படி தெரிஞ்சுட்டு இருக்க நான் ஏதாச்சும் முக்த பாஷித்தே பித்ரோறிவ முக்த பாஷித்தத்துல பித்ருக்க அப்பா அம்மாக்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அதே மாதிரியான சந்தோஷமானது பவன் முகாதக்க ஸ்துதி வச்சன சிரவண கௌதூகலம் உன்னுடைய முகத்திலேருந்து ஏற்பட்ட ஸ்துதி வச்சனத்தை சிரவணம் பண்றதுனால ஏற்படுற கௌதூகலம் அந்த குழந்தைகள் கிடைக்கும் அதாவது என்ன சொல்றான் முக்த வச்சனத்துக்கு அந்த யசோதான்னு பெருமாள் கூப்பிடணுமா யசோதான்னு கூப்பிட வரலையா யசோதான்னு கூப்பிட வரலன்னா என்னடா உத்தமர் சுவாமி வியாக்கியானம் எழுதுற அந்த அம்மாவுடைய பெயரை பாதி சொல்லச்ச கூட பபுவ கிருஷ்ணோ பகுமான பாத்திரம் அப்படின்னு எழுதுறார் கிருஷ்ணர் சுவாமி தேசிகன் பபுவ கிருஷ்ணோ பகுமான பாத்திரம் கிருஷ்ணன் வந்து பகுமானத்துக்கு பாத்திரமானா அம்மாவுடைய பெயரை கூட சரியா சொல்ல வரல ஆனாலும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சுவாமி தமிழ்ல எழுதுற தமிழ மனசுல சின்ன தமிழ் பாஷையில யசோதாவ சோதான்னு சொல்லிட்டான் அதனால வந்து காம்சோர்னு அர்த்தமா இருக்கு வேலை சரியா பண்றது இல்லை என்ன சரியா பாத்துக்கிறது இல்லை நீ என்ன சரியா பாத்துனா நான் போயிட்டு இன்னொருத்தர் ஆத்துல வெண்ண திருடுவனா திருட மாட்டேன் தானே என்ன நீ சரியா பாத்துக்கலன்னு தானே அர்த்தம் இதுக்கு எனக்கு வேண்டிய வெண்ணையை கொடுத்துட்டா நான் திருட போறது இல்லை என்ன போச்ச கரெக்டா கரெக்டா பார்த்து பிடிச்சா நான் போய் இன்னொருத்தர் ஆட்டுல வெண்ண சாப்பிட போறது இல்லை ரெண்டு விதத்துலயும் நீ என்ன நன்னா பாத்துக்கல அதனால யசோதாவ சோதான்னு சொன்னான் அதனால அர்தோக் அது அந்த பா அந்த அதுல கூட பெருமாள் ஒரு கௌரவம் ஏற்பட்டது பெருமாளுக்கு அம்மாவை தப்பான பேர்ல சொன்னாங்க அது வந்து குழந்தைகளுடைய வச்சனத்துல இருக்கிற அந்த அது என்ன சொல்றா அந்த அறகுறையா இப்பதான் பேச வந்ததுன்னா கொஞ்சம் பால்ய பாஷித்த பாலக பாஷித்தங்கள் அப்படித்தானே இருக்கும் அது அதை வர்ணிக்கிறேன் அந்த மாதிரி முக்த பாஷித்தம் இவ அத ஏகோனவத்வௌ தச பஞ்ச சப்தேத்ய ஜீகணன் ஆத்மசுகம் பிரசாரிய மகேஷ கண்டோரகதந்த பங்கிம் ததங்ககா சைசவ மௌத்யமைஷிஹி மௌத்யம் முக்த பாஷித்தம்க்கு மௌத்யம்னு பேர் கலிதாசன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறான் அந்த சிவனுடைய தலையில இருக்கிற அந்த பாம்பு இருக்கு அந்த பாம்பினுடைய பல்ல சுப்பிரமணியன் என்றாராம் எப்படி என்றாருன்னா அவருக்கு நம்பர் எல்லாம் இப்பதான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா சரியா வரல 1 9 7 4 3 2 அப்படி ஏகோ நவ துவௌ தச பஞ்ச சப்த இது அஜீகணன் ஆத்மசுகம் பிரசாரிய தானும் சந்தோஷப்படுறது அப்ப பெரு அவரையும் சிவனையும் சந்தோஷப்பட வைக்கிறது அப்படி சைஷவ மௌத்யம் ஐசிஹி முக்தாருடைய முக்த பாஷித்தம்னு பேர் எடுத்துக்கலாம் குழந்தைகளுடைய பாஷித்தம் 1 3 4 நாளைக்கு வந்தேன்னு சொல்லணும் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு வரப்போறேன்னு சொல்லாரு நாளைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும் சோ இதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா அந்த மாதிரியாக உன்னுடைய ஸ்தோத்திரத்தை பார்த்து அடி என் சந்தோஷப்பட போறேன்னு பெருமாள் அது பெருமாள் சாதிக்கிறதாக முக்த பாஷித்தே பித்ரோரிவ மே பவன்முக ஆகத ஸ்துதி வச்சன சிரவண கௌதூகலம் இது வதந்தம் பிரதி இந்த நாவேக்ஷசேன்ற ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கிறார் அப்படின்றதாக முடிக்கிறார் நம்மளும் இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டு முடிச்சுடலாம் ரொம்ப டைம் அதிகம் எடுத்துட்டேன் க்ஷமிக்கணும் நாவேக்ஷசேதி ததோ புவனான்யமூனி நாளம் பிரபோ பவிதுமேவ குத பிரவருத்தி ஏவம் நிசர்க சுகிருதி த்வை சர்வஜந்தோ சுவாமின்ன சித்திரமிதம் ஆசித வத்சலத்துவம் என்ன சொன்னதா ஆச்சுன்னா நீர் அன்னைக்கு கணக்க பாக்கலன்னா இந்த உலகத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸே இருந்திருக்காது எங்க இந்த பிரவிற்த்தி ஏற்பட்டிருக்க போறது அப்படி எல்லோருக்கும் நிசர்கமான சுகிருதி இயற்கையாகவே சுகிருத்தா அமைஞ்சிருக்கிற சர்வஜந்தோ சுவாமியான உன்னிடத்துல உனக்கு என் மேல இருக்கிற வாத்சல்யம் ஆச்சரியப்படுவதாக ஒன்னும் தெரியவில்லை அப்படின்றதாக எல்லாருக்கும் சுகுத்தானதும் நீ என் மேல சுகுத்தத்தை காமிக்கிறதுல என்ன ஆச்சரியம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அற்புதமான வியாக்கியானம் அப்படி என் முடிஞ்சவரை சொல்றேன் க்ஷமிக்கணும் ஏதாவது கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.